போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாறு முதற் கடலே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலே மலையானே போற்றி எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பு பெருமானுடைய திருவடிகளை நான் மனமுடைமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய இவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கறிந்த வணக்கம். வள்ளுவப் பெருந்தகையினுடைய திருக்குறளை அருமையழகர் உரையோடு நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் உறவோடு நமக்கு கூட்டியிருக்கிறது. எல்லறையல் பகுதியிலே விருந்தோம்பல் என்ற பகுதியில் அதிகாரத்தில் ஏறக்குறைய 8 பாடல் நாம் பார்த்திருக்கிறோம். 9வது குறள் இன்றைக்கு நாம் சிந்திக்கணும். அதற்கு முன்னால் அந்த குறள்ல சில இடங்கள் இலக்கணமாக சொல்லியிருக்கிறார் என்று நாம் சிலவற்றை சொன்னோம். அது முக்கியமாக செல்விருந்து ஓம்பி மறுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்பதில் மறுவிருந்து என்பது இடவழு அமைதி என்று எழுதுகிறார். அது தொல்காப்பியத்தில் செலவினும் வரவினும் தரவினும் கொடையினும் என்று 4 இடங்களில் வருகின்ற சொற்கள் தன்மை முன்னிலை படற்கை மூன்றுக்கும் உரியது என்று பொது விதி சொல்லி அல்ல தருசொல் வருசொல் என்ற இரண்டும் தன்மை முன்னிலைக்குத்தான் வருமே தவிர படற்கைக்கு வராது என்று சிறப்பு விதியாக சொல்லுகிறார். பொது விதியாக சொன்னாலும் அது தன்மை முன்னிலை படற்கைக்கு வரும். இந்த 4 சொற்களும் பொதுவாக சொல்லிட்டார். அதில் தருசொல் வருசொல் என்ற இரண்டும் தன்மை முன்னிலைக்குத்தான் வரும், படற்கைக்கு வராது என்று சிறப்பு விதி சொன்னார். ஆனால் இங்கே திருவள்ளுவர் செல்விருந்து வருவிருந்து என்று ரெண்டையும் படற்கைக்கு சொல்லியிருக்கிறார். படற்கைக்கு சொன்னால் அது சரியா என்று பரிமேலகர் தன்மைக்கு முன்னிலைக்கு தானே சொல்லணும். செல்விருந்து என்று சொன்னால் ஒருவனிடத்திலே செல்லுகின்ற விருந்துன்னு அர்த்தம். அந்த தருசொல் வருசொல் அந்த இரண்டும் முன்னிலைக்கு உரியன்னு சொல்லிட்டு படற்கைக்கு வரும்பொழுது எப்படி சொல்லணும் என்பதற்கு அவர் அங்க உரையாசிரியர் எழுதுறாங்க. எனக்கு தந்தான் என்று சொல்லணும், உனக்கு தந்தான்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. என்னிடம் வந்தான்னு சொல்லலாம், உன்னிடம் வந்தான்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் நான் சொல்றது அந்த காலம், இந்த காலம் அதெல்லாம் நான் ரொம்ப இலக்கணமா பேசல. இலக்கணமாக சொன்னால் தன்மை முன்னிலைக்கு சொல்ற பொழுது தருசொல் வருசொல் இரண்டு இருக்கு இல்லையா, அந்த இரண்டை சொல்லுகிற பொழுது எனக்கு தந்தான் உனக்கு தந்தான், என்னிடம் வந்தான் உன்னிடம் வந்தான். அப்போ அவனுக்கு தந்தான்னு சொல்லக்கூடாது, அவனிடம் வந்தான்னு சொல்லக்கூடாது என்று அதை முதல்ல மறுக்கிறார். அவன்றது படற்கை, எனவே அவனிடம் அவனுக்கு தந்தான் என்று சொல்லக்கூடாது, அவனிடம் வந்தான்னு சொல்லக்கூடாது. இங்க அப்படி இல்லை, அவனிடம் வந்தான் இருக்குது. வருவிருந்து என்ன வந்தான் தானே, வருவிருந்து என்ன வருதல் தானே, வருகின்ற சொல் தானே. எனவே அவனிடம் வந்தான்னு சொன்னா அது படற்கை சொல் வராதல்லவா, எனவே முன்னிலையிலே வர வேண்டியது இங்கே படற்கையிலே வருகிறது என்று அது இடவழுதுன்னு சொன்னார். முன்னிலையிலே வரணும் இல்லை தன்மையில வரணும், இரண்டில வராமல் படற்கையில வர்றதுனால படற்கை இடமாக இருப்பதால் அது இடவழு அமைதி என்று சொன்னார் என்று தொல்காப்பியத்தை வைத்துதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால பரிமேலகர் எழுதுறாங்க அந்த குறளுக்கு எழுதுற பொழுது தன்கண் சென்ற விருந்தை பேணி, தன்கண் சென்றேன்றாருங்க, சென்ற என்பதனால செல்வது சரி, செலவு என்பதில் அவனிடம் சென்றான்னு சொன்னா சரி, தப்பு கிடையாது. தன்கண் என்றால் தன் என்றால் அவன் அர்த்தம், தன் என்பது தான், அது தன் என்று வரும். அவன் அவன்கண் சென்ற அங்க சென்ற எழுதின விருந்தை பேணி, பின் தன்னிடம் வந்தன்னு சொல்லாம அங்க பாட்டுல வருந்து வருவிருந்தான் இருக்குது, தன்னிடம் வந்தன்னு சொல்லாம பின் செல்லக்கடவை விருந்து, செல்லக்கடவைன்னா அதையும் செல்லதுன்னு சொல்றாரு. செல்லக்கடவை என்றால் இனி வரவேண்டிய விருந்து என்று அர்த்தம் பண்ணிக்கலாம். அவரிடம் செல்லக்கடவை
என்று படர்க்கையில சொல்லணும் என்று உரையில செல்லக்கடவன் எழுதுறார். மூலத்துல வருவிருந்து என்று இருப்பதாலே அது வருவிருந்து இடவிடும் இல்லை, அதனால நான் செல்லக்கடவன் சொன்னேன் என்று அதை சமாதானமாக அந்த இடத்துல வருவிருந்து என்பது இடவெழுது சொல்றார். அது ஒரு விஷயம். நல்விருந்து வானத்தவர்க்கு என்பதனால அதை எய்தாவிருந்து நான் சொன்னேன். வராத ஒரு விருந்து வந்திருக்காங்க நம்ம சொல்றோம் இல்லையா, வராத ஒரு விருந்து வந்திருக்கிறார் என்று, அதுதான் எய்தாவிருந்து என்று அதுக்கு உதாரணம் நம்ம சொன்னோம். மகாபாரதத்தில் விதுர நிலத்திலே கண்ணன் சென்றது, கணவரான் சென்றது, அது பெரிய எய்தாவிருந்து. கண்ணன் பெரிய ஆள், ஏன்னா எய்தாவிருந்தது. நாம தமிழ்ல சைவத்தில் சொல்லணும்னு சொன்னா அப்போதியார் வீட்டிற்கு திருநாவுக்கரசு சென்றது, அது பெரிய விஷயம் இல்லையா, அவ்வளவு பெரிய வந்தார் என்று எய்தாவிருந்து என்று நாம் சைவத்தில் சொன்னா அது அவர் அது மட்டுமா என்ன, குங்கலை கலை நாயனார் வீட்டில் ஞானசம்பந்தரும் அப்பரும் போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விருந்து அங்க குங்கலிக்கல். முருகநாயனார் வீட்டில் திருப்புகலூர்ல ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் மற்ற எல்லா நாயன்மார்களும் போறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் எய்தா விருந்து, நல் விருந்து. விருந்திலே உறவாக வருகின்றவர்கள் நமக்கு விருந்தாக இருந்தாலும் அதெல்லாம் இயல்பாக வரவேண்டியவர்கள் வருகின்றவர்கள், அதனால பெரிய ஒரு நமக்கு மாற்றம் இல்லை, வந்தா மகிழ்ச்சியா வரவேற்கிறோம். இது மாதிரி எய்தாவிருந்து வந்தால் பெருமகிழ்ச்சி நமக்கு வருது அல்லவா. நாவுக்கரசர் வந்து அங்கே வந்திருக்கிறார் அப்போதியார் வீட்டுக்குன்னு சொன்னா அவரை குருவாக மதிக்கிறவர் அவர் யார் என்றே தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, பொதுவாக கேள்விப்பட்டுதான் இருக்கிறார். அதனால அவர் வந்திருக்க போது கூட யாருன்னு கேட்கிறேன், நீங்க யார் யார் இப்படி வந்திருக்கீங்களே, இவர் போய் யாருன்னு கேட்கறீங்களே, நாவுக்கரசருடைய பெயரை வேறொரு பேரும் கேட்கறீங்களே என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்த்தோம். அதனால் இது எய்தா விருந்துன்னு சொன்னேன். இதனால் மறுமைக்கண் எய்தும் பயன் கூறப்பட்டது. வரிவிருந்து வைகளும் ஓம்புவான் அகனமருந்து செய்யால் உரையும் விட்டுவிடல் வேண்டும் கொள்ளோ என்ற அந்த மூன்றும் இம்மைக்கண் வருகின்ற பயன், இம்மையிலே வருகின்ற பயன் அது மூன்றும். நல்குறவு வராது, வறுமை வராது, செல்வம் செழித்து ஓங்கும், நல்ல உன்னுடைய நிலமெல்லாம் நல்ல போகம் போகம் தரும் என்று இதில் இம்மைக்கண் சொல்லுகின்ற பயன். செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னு சொன்னதுனால மறுமையிலே வருகின்ற பயன், மறுமை பயன் என்று விருந்து உபசரித்தால் இம்மை பயனும் மறுமை பயனும் கிடைக்கும். அதைத்தான் அங்கே சொன்னார். அதுக்கடுத்தது அந்த இம்மை மறுமையை விருந்தோம்பல் தருகிறதே அதற்கு என்ன காரணம்ன்றதான் அடுத்த பாட்டை சொன்னால் அதையும் நாம் போன வகுப்பு பார்த்தோம். இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன் என்று சொன்னார். வேள்வின்னே சொல்றார், வேள்விக்கு என்ன பயன், வேள்வி என்பது தெய்வத்தை நோக்கி செய்யப்படுவது. தெய்வத்தை நோக்கி செய்யப்படுகிற வேள்வி எப்படி ஒரு பயன் தருமோ அதே அளவு இந்த பயன். அதை எப்படி சொல்லுகிறார் வள்ளுவர், இணை துணைத்து என்பது ஒன்று இல்லைனார். எவ்வளவு அளவுன்னு சொல்ல முடியாதப்பான. யார் விருந்து உபசரித்தால் எவ்வளவு பலன் என்று கேட்டார், எவ்வளவு பலன் ஒருத்தர் கேட்கிறான் வள்ளுவரை, அதுக்கு அளவு சொல்ல முடியாது பண்ணிட்டார். இவ்வளவுதான் அளவுன்னு சொல்ல முடியாது, ஏனென்றால் விருந்தினர்கள் ஒவ்வொரு வகையாக வருவாங்க. விருந்தினர் எப்படி வேணாலும் வரலாம். ஒன்று முன்னே சொன்னது போல நாம் அறிந்தவர்கள் வரலாம். பண்டறி உண்மையின் குறித்து வந்தார் முன்னே ஏற்கனவே அறிந்தவர்கள், அவர்கள் வந்தால் அது ஒரு வகையான விருந்து. அறியாதவர்கள் வந்தால் அதைவிட ஒரு சிறந்தது. அறியாதவர்களுக்கான அறிந்தவர்களுக்கு செய்கின்ற விருந்தை காட்டிலும் அறியாதவர்களுக்கு செய்கின்ற விருந்து இருக்கு இல்லையா, அது சிறந்தது. அதுக்கப்புறம் உறவினர்கள், உறவினர் வந்தால் நம்ம செய்கிறோம், அது ஒரு வகையான தகுதி. அப்ப விருந்தில் யாரால் யார் வருகிறார்கள் விருந்தினரா, அதற்கேற்ற அளவுதான் பயன். அறியாதவர்கள் வந்தால் செய்கின்ற விருந்துக்கு ஒரு பயன், அறிந்து வந்தால் செய்கின்ற விருந்துக்கு செய்கின்ற பயன், அது ஒரு தனிப்பயன். அதனால என்ன சொன்னாங்க, நம்ம சைவ சித்தாந்தம் நடத்துற போது சொல்லுவோம், வேத நெறியில் இந்த மாதிரி விருந்து உபசரித்தல் என்பது அந்தணர்களுக்கு செய்யணும்னு வாங்க. வேத நெறியில் நீங்க அறிந்தவர் அறியாதவர்கள் நாம் இப்ப சொல்றோமே அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்தணர்களுக்கு விருந்தோம்புதல் சிறந்தது, அது எல்லா பயனையும் தரும் என்று வேதனையில் சொல்றாங்க. நாம் என்ன சொல்றோம், அதையே
சிவஞானிக்கு செய்தால் நல்லது என்று நாம சொல்றோம். அண்டனுக்கு செய்யக்கூடாது நாம் சொல்றோம். அண்டனுக்கு செய்வதை காட்டிலும் சிவஞானிக்கு செய்தார் சிலமளவு பொன் என்று திருமந்திரத்தில் சிலம் என்று சொன்னால் எள்ளுன்னு அர்த்தம். எள்ளளவு பொன் என்று சொல்றார். நீங்க திருமூலர்லாம் சாதாரணமா நினைக்கூடாது. அவர் சொல்ற பொழுது அண்டவருக்கெல்லாம் பொன் தர வேண்டும் என்று ஒரு வழக்கம் உண்டு. அந்த காலத்திலேயே அரசர்கள் அண்டனுக்கு நிறைய பொன் தந்திருக்கிறார்கள். முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாட்டு இருக்குது. இப்படி முத்தொள்ளாயிரத்தில் சோழனுடைய பிறந்த நாள் கொண்டாடுறான். பிறந்த நாள் கொண்டாடுற பொழுது சோழனுடைய பிறந்த நாள் அந்த சோழனுடைய பிறந்த நாள் ரேவதி நட்சத்திரமா. ரேவதி நட்சத்திரத்திலே அந்த நட்சத்திரத்தில் கொண்டாடுறான்னு வருது பாட்டு வருது. ரேவதி நன்னாளில் இளங்கிளையே சென்னன் ரேவதி நன்னாள் என்று வருது. அப்ப அந்த ரேவதி நன்னாள் பிறந்த நாள் பொழுது என்ன செய்தான் என்றால் அந்தனர் ஆவொடு பொன் பெற்றார். முதல்ல சொல்ற வேதம் ஓதுகின்ற அந்தனைக்கெல்லாம் பசுக்களை தந்தான் பொன்னை தந்தான் என்று வருது. அந்தனர் ஆவொடு பொன் பெற்றார். அப்புறம் நாவலர் புலவர்கள் நாவலர்கள் மந்திரம் போல் மாண்ட களிறு ஊர்ந்தார். யானை பரிசாக கொடுத்தாங்க. யானை பரிசாக கொடுத்து புலவர்கள்தான் நிறைய பரிசு வழங்கினான் என்று வருது. அப்போ பொன் கொடுப்பது என்பது அந்தனருக்கு ஒரு மரபு. அந்தனுக்கு பொன் கொடுக்கணும். அந்த கருத்துல என்ன செய்யறார் அந்தனுக்கு நீங்க பொன் தரத்து இருக்கட்டும் சிவஞானிக்கு நீங்க சிலமளவு பொண்ணுன்னர் எள்ளளவு பொண்ணுன்னர். சிவஞானிகளுக்கு பெருசா ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. நிறைய பொண்ணு சும்மா பொன் கொடுக்கணும் ஒரு மரியாதைக்காக. அதாவது பொன் வைத்த இடத்திலே பூ வைப்பது என்பது போல பொன் கொடுக்க வேண்டும் அல்லவா தானம். அதற்காக கொஞ்சம் பொன் ஏதோ கொஞ்சம் பொன் சிலமளவுன்னு நெற்றி எள்ளளவு சிலமளவு பொன் சிவஞானிக்கு இருந்தால் பலம் எது என்றார். பலமோகம் எது பரபோகமே பரபோகமே தருன்னர் சிவஞானிக்கு தந்தால். அப்போ அதுதான் வள்ளுவர் இங்க சொல்றார் வந்த விருந்தினர் யார் அவருடைய தகுதி வைத்துத்தான் உனக்கு பயன். இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை. இந்த அளவு நான் சொல்ல முடியாதப்பா. விருந்து பிரசரித்தால் இதுதான் அளவு என்று வரையறை சொல்ல முடியாது. விருந்தின் துணையினர் விருந்தளவு எவ்வளவு விருந்து வராங்களே அவங்களுடைய தகுதி என்ன அந்த அளவிற்குத்தான் எப்படி வேள்வி பயன். வேள்வி செய்கிற பொழுது எந்தெந்த தெய்வத்தை நீ வணங்குறாயோ அந்த தெய்வம் தான் ஒரு பலன் தரும். வருணனை நோக்கி வேள்வி செய்தால் மழை பயன் அது மழை பயன். பிரம்மனை நோக்கி நீங்க வேள்வி செய்தால் உங்களுக்கு கல்வி பயன். சூரியனை நோக்கி நீங்கள் வழிபாடு செய்தால் ஆரோக்கிய பயன் என்று இப்படி வேதம் விதிக்கிறது. சிலதெல்லாம் இதை நோக்கி செய்தால் இந்த பயன் இந்த பயன் என்று வருகிறது. செல்வம் வர வேண்டுமா திருமகள், கல்வி வர வேண்டுமா பிரம்மன் அல்லது கரைமகள், ஆரோக்கியம் வேண்டுமா சூரியன் என்று இப்படிலாம் வேத நெறியில சொல்றாங்க. அதற்கு ஒரு பயன் இல்லையா வேள்வி பயன் அல்லவான்றார். அப்போ யாரை நீ நோக்கி வேடி வழிபாடு செய்கிறாயோ வேள்வி செய்கிறாயோ அந்த தெய்வத்தினுடைய அளவுதான் உனக்கு பலன். அதுபோல் யாரை நோக்கி நீ விருந்து செய்கிறாயோ அந்த விருந்தினுடைய தகுதி அளவுக்குத்தான் உனக்கு பயன். அதுதான் வேள்வி பயன் என்றார். இதுவும் ஒரு வேள்விதான். விருந்தோம்புதலும் ஒரு வேள்வி. தேவ வேள்வியாக தெய்வத்துக்கு செய்கிற வேள்வியும் வேள்விதான் என்று இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை. விருந்தின் துணை துணை விழிப்பயன் என்றது. துணை என்றால் அளவு என்ற அர்த்தம். விருந்தின் துணை விருந்தனுடைய தகுதி என்னவோ அந்த அளவுக்கு பயன் துணையினர் பயன் துணையினர். அந்த துணை துணையின் ரெண்டு இருக்கு இல்லையா. இணைத்துணைத்துனா இந்த அளவு நல்ல இந்த அளவுன்னு கிடையாதுன்றார். இணைத்துணைத்துனா விருந்தின் துணை துணை ரெண்டு சொல்றார் இல்லையா. விருந்தின் துணை பயன் துணை என்று சேர்த்துக்கணும். வேள்வியினுடைய பயன் துணை என்று சேர்த்துக்கணும். பயனுடைய அளவு விருந்தின் அளவுதான் பயனளவு என்று சொல்ல என்று சொல்லிட்டு அதுக்கு ஐம்பரு வேள்வியில் அது விளக்க எழுதுகிறார். ஐம்பரு வேள்வியில் ஒன்றாகலின் வேள்வி என்றும்
பொருள் அளவு தான் சிறிதாயினும் தக்கார்கை பட்டக்கால் வான் சிறிது போர்த்து சிறிதா போர்த்துவிடும் என்று நாரடையாருடைய பாட்டை சொல்லி அதனால் இணைத்துணைச்சி என்பது ஒன்று இல்லை என்றும் கூறினார். இவ்வளவுதான் அளவு என்று என்றாலே வரையறை செய்ய முடியாதுன்னு விருந்து உபசரித்தால் என்ன பயன் என்று வரையறை சொல்ல முடியாது. எந்த விருந்தினர் வருகிறார்களோ அந்த விருந்தினுடைய அளவுதான் பயன் என்று சொன்ன. அதற்கடுத்து நாம் சொன்னோம், செல்வத்தை சேர்த்து வைத்து பாதுகாத்து விருந்து உபசரிக்காமல் அதை இறந்து போனால் பற்றற்றோம் என்று இழக்கிறார்கள் வருந்துகிறார்களே. யார் விருந்தை ஓம்பாதவர்கள்? இருந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு நாம் சொன்னோம், செல்வத்து பயனே ஈதல் திருப்பேமெனினே தப்புன பலவே. நாமே வைத்து சாப்பிடுவோம், நாமே அனுபவிப்போம் என்று சொன்னால் அது உங்களுக்கு முழுதாக பயன்படாது, போயிடும். இந்த பாவி என்ற சொல் ஒரு கடுமையான சொல். அந்த காலத்தில் திருவள்ளுவர் கூட கடிந்து பாவி என்றார். ஞானசம்பந்தரும் பாவின்னு ஒரு வார்த்தை சொல்றார். சவணர்களை பழுதணைவதோ பாவிகால் அப்படின்னு சேர்க்கிறார், பாடுறார். பாவிகால் வருகின்றது, திருமறையில் வருது, ஞானசம்பந்தர் சொல்றார். இந்த பாவி என்ற சொல் கடிஞ்சொல், பெரியவர்களுக்கெல்லாம் அது கடிஞ்சொல். அந்த கடிஞ்சொல்லை வள்ளுவர் அழுக்காறு என ஒரு பாவி, இன்மை என ஒரு பாவி என்று பாவி பாவின்னு சொல்றார். ரெண்டு இடத்துல அவர் சொல்றார், அழுக்காறு என ஒரு பாவி, இன்மை என ஒரு பாவின்னு சொல்றார். அதே போல ஔவையார் என்ன சொல்றார் தெரியுங்களா, பரிந்தோம்பி பற்றற்றேன்னு சொன்னார் பாருங்க. இந்த குரல்ல இந்த குரல் நினைவோடு தான் பாடுறார் அந்த பாட்டை. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போனபின் யாரே அனுபவிப்பார், யாரே அனுபவிப்பார், யாருக்கு பார்ப்போமது? பாவிகால்னார், பாவிகால் அந்த பணம், அவரும் பாவி என்றார். பரிந்தோம்பி சேர்த்து வைத்து விருந்தரை உபதரிக்காமல்லாம் இருக்கிறாங்களே அவங்களாம் பாவிகள்னர். தேடி பணத்தை புடைத்து வைக்கிறார்கள், எந்த பலனும் இல்லாமல் புடைத்து வைக்கிறாங்களே. கூடுவிட்டு ஆவி போனால் யார் அனுபவிப்பார்கள் என்ன கடுஞ்சொல் சொல்றார் பாவிகால் அப்படின்றார். ஏனென்றால் அழுக்காறு என்பது ஒரு பாவி, பொறாமை என்பது ஒரு பாவி. நீங்க அந்த பொறாமையை பற்றி ஏன் கடுமையா சொல்றாங்க அறநூல்கள்ல? அழுக்காறுதான் அடிப்படை குற்றம், பொறாமை தான் அடிப்படை குற்றம் சொல்றாங்க. அது ஏன் என்றால் ஒருவனுக்கு பொறாமை இருந்தால் அவன் அடுத்தவன் கொடுக்கறதையும் தடுப்பான். அடுத்தவன் ஏதாவது செல்வத்தை வைத்துக் கொண்டு உபசரிக்கலாம், வரியாருக்கு கொடுக்கலாம் என்று எண்ணினால் அதையும் தடுப்பான். அந்த அளவுக்கு பொறாமையுடையவன். தன்னுடைய செல்வத்தை வைத்துக் கொண்டு காப்பாற்றுவது மட்டுமல்ல, செல்வம் உடையவர்கள்லாம் போய் ஏன்பா வேணா பணத்தை வாரி இறைக்கிற, வைத்துக்கொள் பாதுகாத்துக் கொள் என்று மற்றவருக்கு கொடுப்பதையும் தடுப்பான். அதை வள்ளுவர் சொல்ல போறார் பின்னால, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் என்று கெடும்னு அவர் சொல்ல போறார். எனவே அந்த அழுக்காறு ஒரு பாவி, பொறாமை என்பது ஒரு பாவி, அதை உடையவனும் பாவி. அந்த அழுக்காறு இருப்பதாலே செல்வத்தை தரமாட்டான், அவனும் ஒரு பாவி, பாடுபட்டு தேடி பணத்தை புரைத்து வைக்கின்ற பாவி என்று ஔவையாரும் சொல்றார், அழுக்காறு என ஒரு பாவி என்று வள்ளுவரும் சொல்லுகிறார் என்று பார்க்க வேள்வி தலைப்படாதார் என்று நாம் சொன்னோம். சரி, அதெல்லாம் நேற்று சொன்ன விஷயம். இன்றைக்கு ஒன்பதாவது குரல், உடமையுள் இன்மை இருந்தோம்பல் ஓம்பா மடமே, மடவார்கள் உண்டு. அந்த உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமே, அது வந்து நிறுத்திக்கணும். பாட்டை வந்து சரியா படிக்காம உடமையுள் இன்மை விருந்தோம்பல் என்று நிறுத்திட்டோம்னா அர்த்தம் மாறி போகும். உடமைகள் இன்மை விருந்தோம்பல் என்ன அர்த்தம்? செல்வம் இருக்கிறது, ஆனால் அது வறுமை எது, விருந்தோம்பினால் வறுமை ஆயிடும். உடமையுள் இன்மை எது, விருந்தோம்பல் ஓம்பா மடமை என்று அங்கே சேர்க்கணும். பாட்டில் அப்படி இருக்கும், எங்க முற்றுப்புள்ளி, எங்க கமா, எங்க முற்றுப்புள்ளின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஔவையார் பாடுற பாட்டு தான். சிவாயனவை என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை,
உபாயம் அதுவே என்று பாடுற. அந்த பாட்டு அர்த்தம் தெரியாம படிச்சா என்ன ஆகும்? சிவாயனம் என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம். அங்க நிறுத்திக்குவோம் பாட்டை. பாட்டு எப்படி இருக்கு? சிவாயனம் என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாள் இல்லைன்னா இவன் என்ன பண்றான்? சிவாயனம் என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் அப்படின்னா பாட்டே மாறிது. அதான் எங்க நிறுத்த வேண்டும் பாட்டை, எங்க அர்த்தம் சொல்லணும், எங்க இருந்து பார்க்கும். புத்துசூன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, தொண்டைவிண்டல் ஆதீனகரத்தரா இருந்தது, பெரிய உரையாசிரியர், அதெல்லாம் தொண்டை நாட்டு சார்ந்தவரவங்க எல்லாம். அவர்தான் சொல்லுவார், ஞானசம்பந்தர் பாட்டை சொல்லுவார், நீனாலும் நன்னெஞ்சே நினைகின்றாய், யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும், தாய்க்காட்டியம் பெருமாருக்கே பூனாலும் தலை சுமப்ப, புகழ்நாம சிவி கேட்ப, நானாலும் நவீன்றியத்த பெறலாமே நல்விரையேன்னு பாட்டு. நான் எப்படி படிக்கிறான்னு சொல்லுவார், பாட்டு எப்படி இருக்குது? நீனாலும் நன்னெஞ்சே நினைகின்றாய், யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும், யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும். நாங்கள் நிறுத்திக்கணும். சாய்க்காட்டம் பெருமாருக்கே பூனாலும் தலை சுமப்ப என்று ஆரம்பிக்கணும். இவன் என்ன பண்றான்? நீனாலும் நன்னெஞ்சே நினைகின்றாய், யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும், சாய்க்காட்டம் பெருமாருக்கே. அங்க நிறுத்திக்குவான், சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமாருக்கே யார் அறிவார்னா அவருக்கு போயிருந்தார். யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் நாங்கள் நிறுத்திக்கணும். அதனால வாழ்நாளும் சாழ்நாளும் தெரியறப்பா, சாய்க்காட்டும் பெருமாருக்கு பூ நாளும் தலை சுமக்கணும்ன்ற. நீங்க பாட்டை மாத்திட்டு யார் அறிவார் சாழ்நாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டும் பெருமாருக்கேன்னா அவருக்கு போய் சேர்த்தா, பாட்டை தப்ப சொல்லாதப்பா அப்படின்னு. அந்த மாதிரி எத்தனையோ பாலர்களை மாற்றுவதாலே அர்த்தம் மாறிப்போம். அதுபோல இங்க ரொம்ப ஜாக்கிரதையா படிக்கணும். உடமையுள் இன்மை விருந்தோம்பலோம்பா மடனை, மூச்சு விடாம படிக்கணும். அங்க அங்க எல்லாம் மூச்சு விட்டவரை தப்பப்படும். உடமைகள் என்பது விருந்தோம்பல் என்று மூச்சு விட்டீங்கன்னா அங்க தப்பா போயிடும். அது இல்ல, விருந்தோம்பலோம்பா மடமை, மடவார்கள் உண்டு. அந்த மடவை யாரிடத்தில் இருக்கிறது என்றால் அறியாதவரிடத்தில் அது இருக்கிறது. உடமையும் இன்மைன்னு பாருங்க, இருந்தும் இல்லாமையும் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இருந்தும் இல்லாமை இருக்குது அவங்கிட்ட, அது இல்லைன்றார். சங்க இலக்கிய பாட்டுலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருப்பாங்க. ஒருவனுக்கு கடல் போன்ற செல்வம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கடல் போன்ற செல்வம்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? உவர்கடல் என்ற செல்வமும் உளரேன்னு வாங்க. உவர்கடல் என்ற செல்வமும் உளரே, உப்புக்கடல் போல் செல்வம் இருக்குதுன்னு வாங்க. உப்புக்கடல் போல் செல்வம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? உப்பு உதவாதுன்னு அர்த்தம். உப்பு உதவாது, அந்த தண்ணீர் உதவாது, தண்ணீரை குடிக்க முடியாது. அவ்வையார் அந்த கடல் நீர் மண்ணீருமாகாது அப்படின்றார். மடல் பெரிஞ்சு தாழை மகிழ்ந்தது கண்டம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா, கடல் பெரிதுன்னு, கடல் பெரிதா இருக்குது ஆனால் மண்ணீரும் ஆகாது, குளிக்க கூட முடியாதுன்னு. குடிக்கிறது இருக்கட்டும், குளிக்கவே முடியாது அந்த தண்ணியில. குளிச்சா நல்ல தண்ணியில மறுபடியும் குளிக்கணும் இல்லையா? கடல்ல நீராடுறவங்க நல்ல தண்ணியில் குளிப்பாங்க. அவள் கடல் பெரியதுதான் ஆனால் குளிக்கவே முடியாது, உடல் சுத்தம் பண்ண முடியாது. தண்ணீர்னா புறம் தூய்மை நீரால் அமைகின்றார் வள்ளுவர். புறத்தை தூய்மை செய்வதற்கு தண்ணீர் தான் உதவுது, ஆனால் கடல் தண்ணி உதவாது. பெரிய தண்ணி எவ்வளவு இருக்கு, அளக்க முடியாத கடல். அதுக்கு பேரே அளக்கர்னு பேர், கடலுக்கு அளக்கர் ஒரு பேர் உண்டு. அளக்க முடியாமல் இருக்கிறதுனால அளக்கர்றான். பறந்திருப்பதாலே அது பறவைன்றாங்க, பறந்திருக்கிறது. ஆழ்ந்திருப்பதாலே அது ஆழி. எத்தனை பேர் வச்சுட்டாங்க கடலுக்கு? பறவை, ஆழி, கடக்க முடியாதாலே கடல், கடக்க முடியல கடல், பறந்திருப்பதாலே பறவை, எவ்வளவு சொல்லிருக்காங்க. அந்த தண்ணீர் குடிக்க முடியாது. அதுபோல் செல்வம் உடையவர்கள், உவர்கடல் அன்ன செல்வமும் உளரே அப்படின்னா என்ன அர்த்தம்? உப்புக்கடல் போல் தண்ணீர் போல கடல் தண்ணீர் இருக்குது, அது போல செல்வம் இருக்குது என்று சொன்னால் பயன்படாதுன்னு அர்த்தம். பயன்படாது இருக்கிறது, அதை நாகரிகமாக சொன்னான். உவர்கடல் அன்ன செல்வமும் உளரே அப்படின்னு. அதனால இங்கே
இருந்தும் இல்லாதது போல அப்படின்னார். நன்னெறியில ஒரு பாட்டு இப்ப ஞாபகம் வருது எனக்கு, நல்ல வேலையா பக்கத்திலே புத்தகம் இருக்கு, ஏதோ வைத்திருக்கல். அதாவது பாரதத்துல கர்ணன் கொடுத்தான் தெரியும், நிறைய கொடுக்கறான்னு தெரியும். அதை என்ன சொல்லுவாங்க, அம்மனத்தியா எடுத்து கொடுத்தான் கர்ணன், அவனே அனாதியா இருந்தான், சேர்வட்டி மகனா இருந்தான், அவனுக்கு துரியோதனன் அங்க தேசத்தை கொடுத்து நீ ஆண்டு கொண்டிருன்னு சொன்னான். அவன் கொடுத்த நாடு செல்வம் அவற்றையெல்லாம் கர்ணனுக்கு கொடைத்தன்மை இருப்பதாலே நிறைய கொடுத்தான். நிறைய கொடுத்தாலும் கூட அது என்ன சொல்வாங்க, அவன் கொடுக்கல செல்வம் எல்லாம் துரியோதனனுடையது, துரியோதனனை எடுத்து எடுத்து கொடுத்தான், எனவே அவனுக்கு என்ன பெருமை என்று சொல்வாங்க. இப்போ நமக்கு அது என்ன, நம்ம பதில் சொல்றது கர்ணனுடைய சொத்து கிடையாது, உண்மைதான், எல்லாம் அவன் தான் கொடுத்தான், அவன் தான் கொடுத்தான். ஆனால் கொடுத்தவன் யார் என்று சொன்னால் கர்ணன் தான் கொடுத்தான். இப்போ கர்ணனுக்கு போகிறது அந்த அறத்தினுடைய பயன், அந்த கொடை பயன் கர்ணனுக்கு போவதா துரியோதனனுக்கு போவதா? பரிமேலகர் வரத்துல எழுதுறா இல்லையா, ஒருத்தர் வந்து இவங்களுக்கு ஏதோ நிறைய ஏதோ நிறைய சொத்து, அவருக்கு வாரிசு இல்லை, உங்களுக்கு எழுதி வச்சுட்டார், அது பணமாக கூட எக்கச்சக்கமா பணம் இன்னும் சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டார், அதை நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிற பொழுது ஐயோ நமக்கு முயற்சி இல்லாமல் வந்த பொருள் அல்லவா, இதை நம்ம தர்மம் செய்வோம் என்று தர்மம் செய்யணும் வச்சுங்களேன். அது சொல்றாரு பரிமேலகர், உனக்கு நீ முயற்சி இல்லாமல் யாரோ கொடுத்த பொருளை நீ தர்மம் செய்தால் அது அந்த தர்மம் பொருள் உடையின் மேல் போகும், யார் பொருள் கொடுத்தானோ அது அதுதான் அந்த புண்ணியம் போகும். ஒருவேளை அந்த பொருளை பாவத்தால் சம்பாதிச்சிருந்தால் அந்த பாவம் உன்னை சேரும்ன்ற கடுமையா சொல்லிட்ட. அடுத்தவன் வந்து எழுதி வச்சா ஜாக்கிரதையா, யார் எழுதி வச்சான்னு பார்ப்பான்னு. அவன் ஒழுங்கா சேர்த்தானா படத்தை, இல்ல கண்டபடி சேர்த்தானா? இப்போ அரசியல்வாதிலாம் இருக்காங்க இல்லையா, கண்டபடி தானே சேர்க்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அரசியல்வாதி வந்து நம்ம கூப்பிட்டு நீங்க வச்சிங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா நாம ஐயோ வேணாம் தான் சொல்லணுமே தவிர, ஒருவேளை நாம் அந்த பொருளை வைத்து நாம் தர்மம் செய்தால் அந்த தர்மத்தினுடைய பயன் பொருளுடையாருக்கு போய் சேரும், பொருளை சேர்த்ததுடைய பாவம் பொருளை ஆளுகின்றோம் நாம தானே வைத்து ஆள்றோம், எனவே நம்மை சேரும் என்று சொன்னார். அதுபோல இங்கே நன்னெறியில் அவர் சொல்றார், ஒரு பாட்டு சொல்றார், அந்த கொஞ்சம் இருங்க, பிறர்க்கு உதவி செய்யார்னு கர்ணனை வச்சுதான் சொல்றாரு பாட்டு, பிறர்க்கு உதவி செய்யார் பெருஞ்செல்வம். துரியோதனன் நிறைய வச்சிருந்தான், ஆனா அவன் கொடுக்கறதே கிடையாது, ஆனால் அங்க தேசத்தை கொடுத்தான் கர்ணனுக்கு, அவன் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சான், செல்வம் கொடுக்க ஆரம்பிச்சான். பிறர்க்கு உதவி செய்யார் பெருஞ்செல்வம், வேறு பிறர்க்கு உதவி ஆக்குபவர் பேராம். உதாரணம் சொல்றாரு, உதவியே செய்யாத ஒருத்தனுடைய செல்வத்தை நீங்க வாங்கி நீங்க கொடுத்தீங்கன்னா பிறர்க்கு உதவி ஆக்குபவர் பேர், யார் கொடுக்கிறார்களோ அவருக்கு பேர். துரியோதனுடைய செல்வம் தான், துரியோதன செல்வத்தை கர்ணன் கொடுக்கிறான். நீங்க கர்ணனுடைய பாரதியார் பாடுறார், கர்ணனோடு கொடை போயிட்டுன்னு பாடுவார், கர்ணன் தான் கொடை குணம் மிக்கவன், நீங்க ஏதோ அங்க தேசம் ஒருத்தம் கொடுத்தான் துரியோதனுடைய செல்வத்திலாம் வாரி வாரி கொடுத்தான் சொல்றீங்க, அது அல்ல, தன்னோடு பிறந்த கவச குண்டலங்களை கொடுக்கிறான் கர்ணனுக்கு, இந்திரனுக்கு,
பாடத்துல பார்க்கிறோம். கவச குண்டலம் அவனுக்கு பெரிய பாதுகாப்பு, அது இல்லை என்றால் உயிர் போயிடும், அதை பற்றி கவலைப்படலை, கேட்டு விட்டான். எனவே உடன் பிறந்த தன்னோடு பிறந்த உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டங்களை தந்தான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய புண்ணியசாலி, எவ்வளவு பெரிய கொடை குணம் உடையவன். கடைசி காலத்தில் உயிரே போகல போர்க்களத்தில் அம்புபட்டு கிடக்கிறான், அவனை தர்ம தேவரை காக்கிறாப்பா என்று சொல்லி தர்மத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு அந்த புண்ணியத்தை வாங்கிட்டு வரணும் போறான். கண்ணன் வேறு உருவத்தோடு போறான், பிராமணர் உருவத்தோடு சென்று நீ செய்த புண்ணியத்தெல்லாம் கொடுன்றான், அதையும் கொடுக்கிறான். எனவே கொடை குணம் என்பது அவனுக்கு இயல்பாக பிறந்திருப்பது. எனவே அதை சொல்றாரு இங்க நன்னெறியில் என்ன சொல்றார், பிறர்க்கு உதவி செய்யார் பெரும்பேர் பெற்ற செல்வம் இருக்கல, பெருஞ்செல்வம் அதை எடுத்து பிறர்க்கு உதவுகிறார்களே அவர்களுக்கு போய் சேரும்ன்றார். பிறர்க்கு உதவி ஆக்குபவர் பெயராம், அதை எடுத்துக்கொண்டு யார் கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு போகும் அந்த செல்வம். நன்னெறியில் இந்த விதி நான் முன்ன சொன்னது ஸ்மிருதி விதி, பரமேகர் சொன்னது நீ எவ்வளவுதான் சொல்லு செல்வத்தை கொடுத்தாலும் அடுத்தவன் செல்வம் என்றால் அந்த தர்மத்தின் புண்ணியம் எல்லாம் அவனுக்கு போயிடும், பணத்தை சேர்த்துடைய பாவம் எல்லாம் உனக்கு வந்துடும்ன்றான். கொடுப்பவனுக்கு ஒண்ணும் இல்லைன்றார் அங்க. இங்க அப்படி சொல்ல நன்னீர் சிவபிரகாசர், கொடுக்காத ஒரு செல்வத்தை நீ வாங்கி கொடுத்தால் உனக்கு தான் என் பயம், உனக்கு பிறருக்கு உதவி ஆக்குபவர் பெயராம். அதுக்கு என்ன உதாரணம் சொன்னார், அழகான உதாரணம் சொன்னார், அடுத்தவனுக்கு உதவி செய்யாத எடுத்து கொடுக்காத கொடை குணம் இல்லாதவனுடைய செல்வத்தை ஒருவன் கொடைக்குணம் மிக்கவன் வாங்கி அதை கொடுத்தால் அவனுக்குத்தான் அந்த பேர் போய் சேரும் என்பதற்கு என்ன உதாரணம் சொல்றார், பிறர்க்கு உதவி செய்யா கருங்கடல்னர். உதவி செய்யா கருங்கடல்னா தண்ணீர் கொடுக்க முடியுதா, அது கொடுக்குதா, தண்ணீரை அது கொடுக்க சாப்பிட முடியாது, உதவ முடியல. பிறர்க்கு உதவி செய்யா கருங்கடல் நீர் சென்று புயல் முகந்து, உதவி செய்யாத அந்த தண்ணீரை குடிக்க முடியாத அந்த தண்ணீரை, புயல் என்றால் மேகம், மேகம் சூழ்ந்து அது முகக்குதான், அதை போய் எடுக்குதான், வீணா கிடக்குது உப்பு உப்பு தண்ணி, யாரும் குடிக்க கூட முடியலையே என்று அந்த புயல் என்ன செய்தா, மேகம், புயல்னா மேகம், கொண்டல்னாலும் மேகம், அந்த தண்ணீரை கடல் தண்ணீரை முகக்கின்றான். புயல் முகந்து பெய்யா கொடுக்கும் பிறர்க்கு மழையாக கொடுக்கிறது, வானத்திலே சென்று மழையாக கொடுக்கும். அப்ப மழை நீர் எது என்றால் கடல் நீர் தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் மழை நீர்ல உப்பு காணும், மழை நீர்ல உப்பு இல்லை போயிடுச்சு, உப்பு தண்ணீராக இருந்ததை மாற்றி மழை நீராக கொடுக்குது மேகம். இப்ப நாம் என்ன சொல்லணும், நியாயமா பார்த்தா கடல் தண்ணி தானே அது, கடல் பெய்கிறது நான் சொல்றேன், நாம கடல் பெய்கிறது நான் சொல்றோம் இல்லையே, மேகம் பொழிகிறது என்றுதான் சொல்லும், வானத்திலிருந்து மேகம் பொழிகிறது என்றுதான் சொல்றமே தவிர கடல் பொழிகிறதுன்னு சொல்றது, ஏன் கடல் அங்க இருக்குது அது கொடுக்கல. பயன்படாத தண்ணீரை மேகம் உகந்து வாரி மழையாக பொழிவதால், உலக வழக்கில் மழை பொழிகிறது என்றால் மேகம் பொழிகிறதுன்னு சொல்றமே தவிர கடல் பொழிகிறதுன்னு சொல்றது, ஆனா கடல் தண்ணி தான், தண்ணீர் கடல் தண்ணி தான். அப்ப உதவாத ஒரு தண்ணீரை உதவும்படியாக ஆக்குகின்ற மேகம் அல்லவா, மேகத்துக்கு பெருமை சேர்வது போல உதவாத செல்வத்தை ஒருவன் வைத்துக் கொண்டிருந்தால் அதை ஒருவன் வாங்கி செலவு செய்தால் அவனுக்குத்தான் போய் சேரும். எனவே துரியோதனனுக்கு போய் சேராதுன்றார் நன்னெறி ஆசிரியர் சிவபிரகாசர். துரியோதனன் கொடுத்த அங்க தேசத்தை வைத்துக் கொண்டு உதவி செய்தானே கர்ணன், அந்த உதவி அல்லது வள்ளல் தன்மை கர்ணனுக்குத்தான் புகழ் போகுமே தவிர துரியோதனுக்கு போகாது. ஏன்னா துரியோதனன் இருந்தா கொடுக்க மாட்டான், கொடுக்காத செல்வத்தையும் வாங்கி கொடுக்கிறான், நல்ல வேலை அங்க தேசத்தை எழுதி வச்சான். எனவே துரியோதனா இருந்தாலும் கூட அந்த சொத்தை கர்ணன் செய்கிறான் அல்லவா உதவி, எனவே கர்ணனுக்குத்தான் அந்த கொடை குணம் போகும் என்ற அந்த கருத்தில் தான் சிவபிரகாசர் பிறர்க்கு உதவி செய்யா செருஞ்செல்வம், வேறு பிறர்க்கு உதவி ஆக்குபவர் பெயராம், பிறர்க்கு உதவி செய்யா கருங்கடல் நீர் சென்று புயல் முகந்து பெய்யா கொடுக்கும் பிறர்க்கு என்று அழகா பாண்டார். அதுதான் இங்க சொல்றார் உடவையுள் இன்னைனர், நிறைய செல்வம் வைத்துட்டு இருக்கிறான், விருந்து உபசரிப்பது கிடையாது கொடுப்பது கிடையாது என்று அப்பா வேடிக்கை சொல்வாங்க. இந்த மாதிரி பலனா வச்சிட்டு இருக்க ஒண்ணும் கொடுக்காம வச்சுங்கிறானே, அவனை ஏன் பணக்காரன் சொல்றீங்க, அவனா ஏழை, அவன் பணக்காரன் சொல்லாதீங்க, அவன் செல்வம் இருக்குது நிறையதான் பூட்டி வச்சுங்கிறான். அத அண்ணா அறிஞர் அண்ணா சொன்னார்னு சொல்லுவாங்க, இரும்பு புட்டிக்கும்
ஏழைக்கும் தொடர்பு கிடையாதுன்னு. இரும்பு பெட்டி இருக்குதே அது யாருக்கிட்ட இருக்குது? பணக்காரங்கிட்ட இருக்குது, ஏழைக்கிட்ட அது கிடையாது. எனவே இரும்பு பெட்டியை திறக்க மாட்டான், ஏழைக்காக பணக்காரன் திறக்க மாட்டான். எனவே இரும்பு பெட்டிக்கும் ஏழைக்கும் தொடர்பு கிடையாது அவர் வேடிக்கையா சொல்லுவார் அடிப்படையில். அதுபோல் வல்லிங்க பேதைகள், அறிவில்லாமை, கருணை இல்லாமை, இரக்கம் இல்லாமை, இந்த மாதிரி குற்றமே குணமுடைய குற்றமே குணமாக உடையவர்கள் தான் செல்வம் போய் சேருது. அதான் செல்வத்துக்கு இழிவு. நான் கொடுக்காத ஒரு தன்மை உடையவன், ஏழை பார்த்து இறங்காதவன், அவங்கிட்ட போய் செல்வம் சேருது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? செல்வம் இழிவானதுன்னு அர்த்தம். கல்வி சேராதுன்னு, கல்வி அப்படி போகாது, தகுந்த இடத்துதான் போகும் கல்வி என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உடைமையுள் இன்மையினர் செல்வம் இருந்தும் கூட அவன் பிச்சைக்காரன் தான். விருந்தோம்பல் ஓம்பா மடமை, அது யாருக்கிட்ட இருக்குது? மடவார்கள் உள்ளதுன்னு. இப்ப அங்க சொல்றாரு பாருங்க, உரையில எழுதுறார், உடமை காலத்து இன்மையாவது விருந்தோம்பலை இகழும் பேதமைன்னார். விருந்தோம்பல் ஓம்பா மடமைனா இகழும் பேதமைன்னார் பாருங்க. பரவேழகர் ஒவ்வொரு சொல்லையும் நல்லா போடுவார்னு சொல்லு, நமக்கு தெரியும். விருந்தோம்பல் ஓம்பா மடமைன்னு தான் இருக்குது திருக்குறள்ல. ஓம்பா மடமைனா நாம என்ன சொல்லுவோம்? அவன் விருந்தோம்ப மாட்டான், அவன் விருந்தோம்ப மாட்டான் என்று தான் நம்ம அர்த்தம் பண்றோம். அவர் என்ன சொல்றாரு? விருந்தோம்பலையே இகழ்கிறான், இகழ்கிறான். என்ன பைத்தியாரா இருக்கான? வரவெல்லாம் போல் சோறு போட்டுங்கிறானே அது இவன் சொல்றானா? இகழ்கின்றான். தானும் செய்வது கிடையாது, வைக்க போற நாய் படுத்துதுன்னு சொல்லுவாங்க. அது வைக்க போற அதுவும் சாப்பிடா, பசு சாப்பிட வந்தா மாடு சாப்பிட வந்தா அதையும் குலைக்கும். அந்த மாதிரி செல்வத்தை வைத்துக் கொண்டு இவனும் கொடுப்பது கிடையாது, கொடுக்கிறவனும் இகழ்கிறான், விருந்தோம்பலையே இகழ்கிறான், அந்த பண்பையே இகழ்கிறான். அந்த ஓம்பா என்பதற்கு மனசிலே ஏற்றுக்கொள்ளாத, மனதளவிலே ஏற்றுக்கொள்ளாமல் இகழ்கின்ற தன்மை உடையவன் அவ்வளவு மோசமானவன், சேதமை அறிவு அறிவில் அறிவு கட்டவன். விருந்தோம்பல் ஓம்பா மடமை என்றால் உடனை காலத்து இன்மையாவது அவனை செல்வன் சொல்லாத, வறுமை உடையவன் வறியவன் சொல்லவனை செல்வன் சொல்லாத. இருக்குது பணம், உடமை காலத்து இன்மையினர் என்ன நயமா சொல்றார் வள்ளுவரும் சொல்றார், நயமா பரிவேதம் நயமா எழுதுறார். வறுமைனா என்ன அர்த்தம்? இன்மை, இன்மைதான். இன்மைனா வறுமைன்னு அர்த்தம். வறுமைனா என்ன அர்த்தம்? இல்லாமைன்னு அர்த்தம். இன்மை என்றால் வறுமை, அது இல்லாமைன்னு அர்த்தம். இல்லாமை என்றால் என்ன? பொருள் இல்லாமைன்னு அர்த்தம், அதான் வறுமை. பொதுவா பொருள் இல்லாமல் முதல்ல மற்றதெல்லாம் இருக்கட்டும், அறிவு வறுமை இருக்குது, இரக்கம் இல்லாமல் இருக்கு, அதெல்லாம் வேற. பொருள் இல்லாமை முதல்ல வறுமை. அது என்ன சொல்றாரு இங்க? இவங்கிட்ட இப்படி இருக்குதான், இல்லாமை இல்லை இருக்குது, உடமையே இல்லாமை, இருப்பதே இல்லாமை. பொதுவா இல்லாமைனா இல்லைன்னு அர்த்தம் தமிழ்ல. இவன் சொல்லையே மாத்துறான், அந்த பொருளையே மாத்துறான். இவன் உடமை தான், ஆனால் அவன் இல்லாதவன், உடமையே இன்மைன்னர். இப்படி உண்டான்னு கேக்குற. உடமை காலத்து இன்மையாவது, ஐயா எப்பொழுது என்கிட்ட பொருள் இல்லை. குமணன் என்ன பண்ணான்? காட்டுக்கு போயிட்டான். அரசியல இருந்து அரண்மனையில இருந்து காட்டுக்கு போயிட்டான். அப்ப புலவர் போய் சந்திக்கிறார். அப்ப என்ன சொல்றார்? அங்க இருந்த பொழுது நீங்க வந்து என்ன சந்திக்கலீங்களே, இப்ப இல்லையே எங்கிட்ட, நான் என்ன பண்றதுன்றான். அப்ப இருந்த பொழுது நான் கொடுத்திருப்பேன், இப்ப உண்மையிலே இல்லைன்றார். இவங்க எப்படி இந்த குரல்ல இருக்கிறது ஆனால் இருக்கிற பொழுதே இல்லைன்றான், இருக்கிற பொழுதே இல்லைன்றான். புறநானூற்றுல எப்படி ஒரு பாட்டு, புறநானூற்று பாட்டுல அதெல்லாம் ஈ என இரத்தல் இடிந்தன்று, ஈயேன் என்றால் அதனினும் இடிந்தன்று. ஒருத்தங்கிட்ட போய் ஐயா கொடுங்க என்று கேட்கறது ரொம்ப இழிவு தான். ஐயா கொடுங்க என்று கேட்பது இழிவு, ஆனால் அதை விட இழிவு என்ன? ஈயனை இறக்கின்றான் இல்லையா, அவனுக்கு இல்லைன்றான், கொடுக்க மாட்டேன்டா போடான்றான் இல்லையா, கொடுக்க மாட்டேன்றானே, அவன் அவனை காட்டிலும் மோசமானவன். ஈயனை இறப்பவன் பிச்சைக்காரன் என்று சொன்னால், பிச்சைக்காரனுக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரி இருந்து கொண்டே அவன் அவரைக்காடு மோசமான பிச்சைக்காரன். யார் பிச்சைக்காரன் சொல்றாரு? கேட்கிறவன் பிச்சைக்காரனா, இல்லைன்னு சொல்றான் அவன் பிச்சைக்காரனா என்றால், அவன் இல்லைன்னு கேட்கறான் பாவம். அதனால அவன் ஒரு வகையில இழிவானவன் தான், ஏன்னா பொருள் இல்லாதனால, பொருள் என்பது இல்லாத காரணத்தினால அவன் இழிவானவன். ஆனால் பொருள் இருந்து கொண்டும் இல்லை என்று சொல்றான் பாருங்க, அவன் அதை விட இழிவானவன் என்று சொல்றான். லைலா கல்லூரியில பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய படித்தாங்க, இப்போ கூட படிக்கிறாங்க, நான் இருந்தவரும் படித்தாங்க.
அதுல ஒரு பீரியட் முடிஞ்ச உடனே அடுத்த பீரியடு ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஒரு பெல் அடிக்கும் அடுத்த பீரியடுக்கு மாணவர்கள் வெவ்வேறு அறைக்கு போவாங்க, வேகமா போகணும், வேகமா அறைக்கு போவாங்க. அப்ப இந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மெல்லதான் வருவாங்க, ஏன்னா கண் தெரியாதவங்களும் மெல்லதான் அடுத்த கிளாஸ் போனா அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. இவனுக்கு வேகமா ஓடுற போது என்ன பண்ணுவானுங்க, பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேல மோதிக்கிட்டு ஓடுவானுங்க, மோதிக்கிட்டு ஓடுவானுங்க. அப்ப அமைதியா சொல்வாங்க, யாருக்குப்பா கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லுவோம், ஒரே வார்த்தை சொல்லுவோம். அதாவது நாங்க தான் எங்களுக்கு தான் கண்ணு தெரியல மெல்ல வந்துங்கிறோம், உங்களுக்கு கண்ணு இருக்குல்ல, என்னை பார்த்து போய் ஒதுங்க ஓடக்கூடாதா, எங்க வேலை வந்து மோதறீங்களே, நாங்களா அவங்ககிட்ட வந்து மோதுறோம் என்று யாருக்குப்பா கண்ணு தெரியல என்று அவங்க கேட்பானுங்க. அதே மாதிரி பிச்சைக்கார வந்து கேட்டால் இல்லை என்று சொல்றான்னு வச்சுங்களேன், இப்ப யாருப்பா பிச்சைக்கார, வெளியில் நிற்கிறான் அவனா இல்ல உள்ளகிறான் அவனா என்று தெரியல. அதான் உடைமையுள் இன்மை, ஈயன இரத்தல் இடிந்தன்று ஈயே நின்றல் அதனும் இடிந்தன்று. இந்த உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஒம்பான்னா, உடைமை காலத்து இன்மையாவது விருந்தோம்பலை இகழும் பேதமைந்தார். பேதமைன்றது என்ன சொன்னார் பாருங்க, மடமை நிறைய எதை சொன்னார், விருந்து கொடுக்காதது அல்ல விருந்தோம்பலை இகழ்கிறானே அந்த அளவுக்கு மோசமானவன்றான். விருந்தோம்பலை செய்தாலும் கூட எப்பா என்னப்பா இப்படி வர்ற என்னைக்கு பார்த்தாலும் விருந்த கூப்பிட்டு போய் கொடுத்துட்டு இருக்கேனி, என்ன செல்வத்தை இப்படி செயல் செலவு பண்றியே என்று அடுத்தவனை பார்த்து கேள்வி பண்றான். விருந்தோம்பலை இகழும் பேதமை யார்கிட்ட உள்ளது, அது அறிந்தார் மாட்டு உள்ளதாகாது பேதை மாட்டே உள்ளதாம், அறியாமை என்பது அவங்ககிட்டதான் போகும், அறிந்தவரிடத்தில் அது செல்லாது. அறிந்தவர்கள் விருந்தோம்பல் அறவல்லவா என்று எண்ணுவார்கள், இது ஒரு வேள்வி அல்லவா பெரிய உதவி அல்லவா என்று எண்ணாதவர்கள் யார் என்றால் அறியாதவர்கள். அது விளக்கம் எழுதுகிறார், உடைமை பொருள் உடையனாம் தன்மையினர், அதை அவரையா எழுதணும், உடைமை என்றால் பொருள் உடையனாம் தன்மைன்றார். ஒருவனுக்கு எது உடைமை, இங்க இப்படி எழுதிட்டார் பரிவேடகர், உடைமை பொருள் உடையனாம் தன்மை எழுதிட்டார். பின்னால நம்ம படிக்க போறோம், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கத்தும் கற்றார் கடையரே கல்லாதவன் ஒரு குரல் இருக்கு, அதுல உடையர் இல்லார்னு வரும், உடையார் முன் இல்லார் போல் வரும். அந்த உடையார் என்பதும் இல்லார் என்பதும் உலக வழக்குன்னு எழுதுவார், அங்க எழுதுவார் உடையார் இல்லார் உலக வழக்குன்னு எழுதுவார். இங்க உடைமை என்றால் பொருள் உடையனாம் தன்மையினர், அது என்ன அர்த்தம் என்றால், தமிழில் இலக்கிய வழக்காக அவன் உடையவன் உடைமை என்றால் அறிவுடையவன் அர்த்தம், செல்வம் உடையவன் சொல்றதே கிடையாது, செல்வம் உடையவனை உடையவன் சொல்ற வழக்கமே கிடையாது. உடையார் உடையவர் என்றால் அறிவுடையார்னா சொல்வாங்களே தவிர செல்வம் உடையார சொல்றது கிடையாது. அதனால இங்க உடைமைன்னு சொன்னாரே, இந்த உடைமை என்பது அறிவுடைமைன்னு நினைக்காதீங்க, அது பொருளை சொல்றார், பொருள் உடைமையின் தன்மை, அவனுக்கு பொருள் தான் இருக்குது, வேடமையா வேற எதுவும் கிடையாது, அறிவு இருக்குதா கிடையாது, புகழ் வருதா கிடையாது, இரக்கம் இருக்கிறதா எது எதெல்லாம் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு பொருள், அந்த பொருள் உடையாராம் தன்மை அதான் உடைமையினர். பெரும் பொருளை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த மாதிரி இருப்பானுங்க, பொருளோடு அருளும் இருந்தால் அன்பும் இருந்தால் அந்த பொருளை செலவு செய்வாங்க. எனவே பொருளுடைமை அருளுடைமைன்னு சொல்லலாம், இவர்களுக்கு அது பொருளுடைமை தானே தவிர வேறு இரக்கம் அன்பு இவையெல்லாம் எதுவும் கிடையாது என்பதற்கு தான் உடைமை பொருள் உடையனாம் தன்மை அப்படின்னா, பொருள் இருக்குது அவங்ககிட்ட அவ்வளவுதான், கொடுக்கிற கொடைத்தன்மை கிடையாது இரக்கத்தன்மை கிடையாது, பொருள் இன்று பணக்காரன் பொருள் இருக்குது அதுதானே தவிர வேறு சிறப்பு கிடையாது. அப்புறம் பாருங்க, பொருளால் கொள்ளும் பயனை இழப்பித்து உடைமையை இன்மையாக்கலால் ஆக்கல் இன்னர், பொருளால் கொள்ளும் பயன் நாம் நான் வைத்துக் கொண்டிருக்க பொருளால் விருந்தோம்பினால் பயன், அதை இழப்பித்தால் அது வரல, உடைமையை இன்மை ஆக்குகின்றார், இருக்கிற செல்வத்தை இல்லாதது போல ஆக்குகின்ற காரணத்தினாலே உடைமையில் இன்மை என்று சொன்னார், மடமையை இன்மையாக உபசரித்தார். அப்போ உடைமையுள் இன்மை மடமை என்றார் பாருங்க, அந்த மூன்று சொல்லி வைத்துக்கணும். விளக்க உரையில ரொம்ப குறிப்பா எழுதுகிறார் பரிவேலகர், பொருளால் கொள்ளும் பயனை இழப்பித்து உடைமையை இன்மையாக்கலால் மடமையை இன்மையாக உபசரித்தார் என்று எழுதுறார். அந்த பாட்டில் இன்மை என்றால் வறுமையின் அர்த்தம் பொதுவா, அங்க வறுமையை சொல்லல, அவர் அங்க வறுமை இல்லை, அவனுக்கு
உடைமை தான், செல்வம் இருக்குது இல்லையா, பொருள் உடையும் தானே. பொருள் உடையவனா இருக்கிறதுனால அவன் வறுமையுடன் சொல்ல முடியாது, இருக்கப்பட்டவன் தான். ஆனால் எது அவனுக்கு இல்லை, கொடுக்கிற தன்மை இல்லை. கொடுக்கிற தன்மை இல்லாததுனால அந்த பொருளை இல்லாதது போல ஆக்குகிறது. எது அவனுடைய மடமை. அந்த மடமை தான் இங்க இன்மை, இங்க இன்மைன்னு சொன்னார். இன்மை வறுமை எது, மடமை தான், அறியாமைதான் அவனுக்கு வறுமை. பொருளால் வறுமை இல்லை, பொருளால் இருக்கு, இருக்கு பொருள் நிறைந்து நிரம்பி இருக்கு, பொட்டி நிறைய வச்சுங்கிறான், பொருளால் நிரம்பி இருக்கிறான். ஆனால் அறிவால் நிரம்பல், அறிவால் நிரம்பாத்தினால அந்த மடமைன்னர். அதான் அந்த மடமை தான் அவனுக்கு வறுமை. பொதுவாக அறியாமை வறுமை தான், பொதுவாக வறுமை தான். ஆனால் இவர்களுக்கு செல்வம் இருக்கிறது, ஆனால் பொருள் இருக்கிற செல்வமாக, ஆனால் அறிவு இல்லை. எனவே அவன் வறியவன், அறிவினால் வறியவன். அந்த பாட்டில் அப்ப என்ன பண்ணும், பணம் வைத்துக் கொண்டு கொடுக்காதவன் பொருளால் செல்வன், அறிவால் ஏழை, இல்ல அறிவால் வறுமையுடையவன் என்று சொல்லும். அது யாருக்கு மடவார்கள் உள்ளது. வேதனையால் விருந்தோம்பலை இகழ்ந்தால் இகழின் பொருள் நின்ற வழியும் அதனால் பயனில்லை என்பதான். அறியாமையினாலே விருந்தோம்பலை இகழ்ந்து சொன்னாலும் பொருள் அழியாது, பொருள் என்னவோ இருக்கும், ஆனால் பொருளால் வருகின்ற பயன் கிடையாது. விருந்தோம்பலினால் வருகின்ற பயன் அவருக்கு கிடையாது. எனவே பொருளால் பயன் இல்லாததுனால பொருள் மட்டும் இருக்கிறது, பயன் கிடையாதுன்னு. இவை இரண்டு பாட்டாலும் விருந்தோம்பா வழிபடும் குற்றம் கூறப்பட்டது. வேள்வி தலைப்படாதார் அந்த பரிந்தோம்பி பொருளை இழக்கிறார்கள், அதுவும் சரி, பொருளிருந்தும் இல்லாமல் இருக்கின்ற வறுமையாளராக இருக்கிறார்கள் என்று அந்த இரண்டும் விருந்தோம்பா வழியினால் வருகின்ற குற்றம் என்று சொன்னார். அடுத்த பாடல் குறள். இது எல்லாருக்கும் தெரிந்த குறளாக சொல்வாங்க. மோப்பக்குடையும் அனிச்சும் முகந்திருந்து நோக்கக்குடையும் விருந்து என்று சொல்வாங்க. அந்த விருந்து ஓம்புகளை கடைசியா எப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற இந்த குறள்ல. வள்ளுவர் அனிச்சப்பூவை பற்றி எழுதுகிறார். திருக்குறள்ல அனிச்சப்பூ வருது. இங்க எப்படி மோப்பக்குடையும் அனிச்சம் என்று சொல்லுகிறாரோ, அதுபோல காமத்துப்பால்ல அனிச்சப்பூ கால்களையால் பெய்தாள் என்று வரும். அனிச்சமும் அன்னத்தின் தூபியும் என்று வரும். எனவே அனிச்சம் அன்னம் அந்த இரண்டும் வள்ளுவர் காலத்திலே இருந்திருக்கிறது என்று சொல்வார். அனிச்சம் அனிச்சப்பூவும் அன்னமும் இருந்த காலத்திலே வள்ளுவர் வாழ்ந்திருக்கிறார். எப்படி பீலிவை சாகாடும் அச்சிரும், பீலிவை சாகாடும் அச்சிரும் என்று சொல்ற பொழுது மயிர்பீலைகளெல்லாம் ஏற்றிக்கொண்டு செல்கின்றார்கள் என்று பாடுறாரோ, அப்ப நிறைய நிறைய மயிர்பீலைகளை ஏற்றுமதி செய்தார்கள், மயில் தொகையை ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவர் என்று அவருடைய காலத்தை பறவை என்று சொல்றாங்க இல்லையா. அதுபோல இங்கே அனிச்சத்து சொல்றார். அனிச்சப்பூ மோந்தாலே வாடிவிடும் மோப்பக்குடையும் சொன்னார். தமிழில் சில சொற்கள் பேச்சு சொல் போல இருக்கும், ஆனால் அது சரியான சொல், அதை தவறா சில பேர் சொல்றாங்க. உதாரணம் சொல்றவனுக்கு, இலங்கையில தேதின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, தேதி, டேட்டு. தேதி என்பதை அவங்க திகதின்னு சொல்லுவாங்க, திகதின்னுவாங்க. அது ஒரு புதிய வழக்காக வச்சுட்டாங்க. அது ஏசாருன்னு சொல்ல முடியாது, அவங்க திகதி தான் சொல்றாங்க. நாலாம் திகதி, மூணாம் திகதி, தி காதி திகதின்னுவாங்க. அது தேதி தான். தேதி என்பது நமக்கு கிடையாது, திதி தான். திதி தான் தேதியாக போச்சு. திதி அந்த காலத்தில் பிரதமை துவிதை திருதை சதுர்த்தின்றமே, அது திதி. திதை சொல்வதைத்தான் தேதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்ப என்ன வச்சு திதியை சொல்லாம தேதியை பார்த்து இங்கிலீஷ் தேதியா தமிழ் தேதியான்னு பார்க்கறோம். தேதி டேட்டுக்கு இங்கே போயிடுச்சு, மெம்பரா போயிடுச்சு. ஆங்கில தேதியா தமிழ் தேதியான்னு, அது நாள், நாள் என்பது தான். நாள் என்றாலே நட்சத்திரம் அர்த்தம். ஒரு நாள் என்றால் நட்சத்திரம். இது பழைய கால முறை, நமக்கு தெரியும். அப்போ திதி என்பது தேதி, தேதி என்பது தேதி மாறி போச்சாங்க. அதே போல் கால் தொடை இருக்கு இல்லையா, டைன்னு சொல்றோம் ஆங்கிலத்தில், அது துடைதான் சரி, தொடை கிடையாது. துடைதான் சரியான சொல், தொடை தப்பு. தொடை என்றால் மாலைன்னு அர்த்தம், தொடுக்கப்படுவதுன்னு அர்த்தம். தொடைதான் சரி, தொடை தப்பு. தொடைக்கு வேற அர்த்தம், தொடையே சொல்லிருக்குது, அது வேற அர்த்தம். அதே போல இங்க வருது பாருங்க,
மனம் பூவினை மூக்கினால் முகர்ந்தான் அப்படின்றாங்க. இன்னைக்கு முகர்ந்தான், முகர்தல் என்ற சொல் தமிழ்ல கிடையாது. நுகர்தல் இருக்குது, நுகர்தல் இருக்குது, முகர்தல் கிடையாது. அப்ப எப்படி சொல்லணும்? மோந்தான், மோந்தான் தான் சரி, மோத்தல் முகர்தல் அல்ல, மோத்தல் அதுதான் சரியான சொல். மோத்தல் என்பதுதான் இங்க மோப்பன் வருது. நாய் மோப்பம் பிடிக்குதுன்னு சொல்லணும், நாம மோப்பம் சொல்றோம். மோத்தல் என்பதுதான் மோப்பம் என்று வரும். பரவேடகிற மோந்துடின் எழுதுறார் பாருங்க, முகந்துடின் எழுதுற மோந்துடின் எழுதுவார். அப்ப இனிமேல் நாம் என்ன சொல்லணும்? பூவை மோந்தான் தான் சொல்லணும், பூவை முகர்ந்தான் சொல்லக்கூடாது. அப்படி எழுதியிருந்தாலும் சொன்னாலும் தப்பு. பூவை மோந்தான் அதான் சரி. மோத்தல் அப்படி மோப்ப குழையும் அணிக்கும், மோந்தாலே வாடி போகின்ற அந்த அளவுக்கு மென்மையான அணிச்ச பூ. அதே போல் முகந்திரிந்து நோக்க குடையும் விருந்து, விருந்து வாடி போகும், குழைந்து போகும், வாடி போகும். விருந்தினரை முகம் வேறுபட்டு நீங்கள் நோக்கினால் அவர்கள் வாடுவார்கள். முதல்ல தான் போற பொழுதே அப்பா மூஞ்சே சரியில்லைப்பா, எப்படிப்பா அங்க போறதுன்ற எடுத்து ஒண்ணு இல்லையா, அவன் வரவேற்கிறதே சரியில்லையே, முகமே சரியில்லையே என்று முதல்ல சொல்றோம் இல்லையா. ஆனால் விருந்தோம்பலுக்கு முதலாவது என்ன? முகமலர்ச்சி. இங்க சொன்னார் பாருங்க, அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல்னர். அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்துனார் இல்லையா, அங்க முகமலர்ச்சி முக்கியம்னார். அதை முடிக்கிறார், முடிக்கிற போது முக்கியமா சொல்றாரப்பா, அது முக்கியம். மோப்பக் குழையும் என்றார் அணிச்சப்பூ மோந்தொழி அன்றி குழையாதுன்னு. அணிச்சப்பூனுடைய இலக்கணத்தை சொல்றார், பூ சாதாரணமா வாடாகுது ஆனால் எடுத்து மோந்தால் வாடி போகும். மோந்து பார்க்காதவர்கள் இருந்தால் வாடாது, அப்படியே இருக்கும், மோந்தா வாடி போடும். அதுவாவது மோந்தொழிதான் வாடும், மோந்து பார்க்காத போது வாடாது. ஆனால் விருந்து அப்படி அல்ல, கொஞ்சம் மாறுபட்டு நோக்கினாலே வாடிவாங்க, முகம் மாறுபட்டாலே வாடிவிடுவார்கள். அணிச்சப்பூ மோந்துடி என்று குடையாது, விருந்தினர் முகம் வேறுபட்டு நோக்க குடைவார்கள். ஏன்னா வீடு நோக்கி வராங்க, வீட்டு வாசல்ல நாம நிற்கிறோம், அவங்க கொஞ்சம் கேட்டு பக்கம் அடி வருவாங்க. வர்றபொழுதே முகம் மறந்தால்தான் சரின்னு மேல வருவாங்களாம், இல்லைன்னா வரத்துக்கு யோசிப்பாங்களாம் இல்லையா சொல்றாரு. அதை எழுதுறார் பரிமேழகர், அணிச்சம் ஆகு பயன்ற அணிச்சம் அணிச்ச பூவை குறிக்கும், அணிச்ச செடி அல்லது அணிச்ச பூவை குறிக்கும், அணிச்ச பூ அதுதான் ஆகு பயன்ற. அப்புறம் சொல்றாரு பாருங்க, சேமைக்கண் கண்டுபிடி இன்முகமும் அது பற்றி நன்னிய வழி இன் சொல்லும் அது பற்றி உடன்பட்ட வழி நன்றாற்றலும் என விருந்தோம்புவார்க்கு இன்றியமையாத மூன்று. விருந்தோம்புகிறவருக்கு இன்றியமையாத மூன்று எது? இன்முகம், இன்சொல், நன்றாற்றல். அவனுக்கு தேவையானது செய்தல், நன்றாற்றல். நமக்கு கூட பாத்தியம், ஆசமனம், அர்க்கியம் என்று மூன்று சொல்றான். வழிபாடு செய்கிற பொழுது இல்ல ஒரு குருவை வரவேற்றம் சொன்னா, முதல்ல பாத்தியம் என்றால் கால் தூய்மை செய்வதற்கு தண்ணீர், பாத்தியம் பாதம், பாதத்திற்கு செய்வது பாத்தியம் தான். ஆசமனம் என்றால் குடிக்க தண்ணீர் கொடுக்கணும். அப்புறம் அர்க்கியம் என்றால் நீராடுவதற்கு கொடுக்கணும். இந்த மூன்றும் அதிதிக்கு செய்கிற உபச்சாரங்கள். அது வழிபாட்டு சிவனுக்கு செய்யறது சொல்வாங்க, எந்த தெய்வத்துக்கு செய்யலாம், எந்த தெய்வத்தையும் ஆவாகனம் செய்து பாத்தியம் ஆசமும் அறிக்கையும் கொடுக்கும் சொல்வான். அடிப்படை விருந்து என்பது தெய்வம் போல, அதிதி தேவோன்னு சொன்னோம். எனவே தெய்வம் போல சேக்கிரார் பெருமான் பாடுற பொழுது மேகலாமா கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டாக்டர் பெரியவரான கோட் பண்ணுவாங்க, அடிக்கடி கோட் பண்ணுவாங்க, கொண்டு வந்து மனைப்பு ஞாபகம் இருக்கும் அவனுக்கு, கொண்டு வந்து மனைப்பு கொண்டு குலாவு பாதம் விளக்கி என்று அண்டு காதலை ஆதரித்தலை வைத்துன்னு பாடுறார். எனவே
அடியார்களை எப்படி உபசரிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அங்க விருந்தோம்பலை சொல்றார். அதுதான் இங்க சொல்றாங்க. நோக்க எப்படி சொன்னார், நோக்கக்குடையும் இருந்துன்னு சொன்ன உடனே முதலாவது அந்த முகமலர்ச்சி நோக்கக்குடையும். அங்க பாருங்க, சேமைக்கண் கண்டுபிடி இன்முகம், தொலைவரை பார்க்கிற போதே இனிய முகம் முதல்ல. அப்புறம் அது பற்றி நன்னிய வழியினாங்க, நீங்க சிரித்தால்தான் இன்முகத்தை காட்டினால்தான் அடுத்து உங்ககிட்ட வருவாங்க நன்னிய வழியினர், இல்லைன்னா அப்படியே போயிடுவாங்க, அப்படியே திரும்பிடுவாங்க. சேமைக்கண் கண்டுபிடி இன்முகம் முதல்ல, அது பற்றி நன்னிய வழி, அதனால் உங்ககிட்ட வராங்க. நன்னிய வழி என்றால் மிக நெருக்கமா நெருக்கமா வராங்க. விருந்தர் நெருக்கமாக வந்தால் இன்சொல் சொல்லணும், அடுத்து இன்சொல் சொல்லணும், முகத்தை காட்டணும், அப்புறம் இன்சொல் சொல்லணும். அப்புறம் அது பற்றி உடன்பட்ட வழினா என்ன அர்த்தம், விருந்தாக வர உடன்படுகிறார்கள், வீட்டுக்கு வராங்க, உங்களுக்கு நான் விருந்தாக வருகிறோம் என்று உடன்பட்ட வழி, நன்று ஆற்றல், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்த உபச்சாரங்கள் செய்தல். என விருந்தோம்புவார்க்கு இன்றியமையாத மூன்றருள், முதலாய இன்முகம் இல்வழி, முதல் முதலா இருக்கின்ற இனிமையான முகமே இல்லைன்னு சொன்னா, சிரிப்பே முகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்வழி செய்மைக்கண்ணே வாடி நீங்களின் செய்மைக்கண் வாடி, அப்படியே போயிடுவாங்க, இப்படி வரவே மாட்டாங்க, கிட்டம் வரமாட்டாங்க, உன்னுடைய சொல்லை கேட்பதற்கோ உன்னுடைய உபச்சாரத்தை பெறுவதற்கோ வரமாட்டாங்க. புறநானூற்றுல அந்த புறநானூர் முழுமையான பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு தான் அதெல்லாம், அரசரை பற்றியும் புலவரை பற்றியும் வள்ளல்களை பற்றியும் பெண்களை பற்றியெல்லாம் அதில் வரலாறு இருக்குது. அதில் ஒரு புலவன் ஒரு வள்ளலை போய் பார்க்க போறான், இளவெளிமான் என்று ஒரு ஒருத்தன், அவன் போய் பார்க்க பொழுது, புலவன் பார்க்குற பொழுது காவலர்கள் போய் சொல்றாங்க, ஐயா உங்களை பார்ப்பதற்கு புலவன் வந்திருக்கிறான், புலவர் வந்திருக்கிறான்னு சொல்றான். உடனே அவன் என்ன சொல்றான், அவர் எதுக்குப்பா வந்திருப்பாரு, பணம் வாங்க தான் வந்திருப்பாரு, இந்த இடத்துல போய் கொடுத்துரு என்று பார்க்காமலே பரிசு கொடுத்து அனுப்புறான். அது பணத்து தானே வந்திருப்பாரு, ஏன்பா அது அவர் எவரும் பார்க்கணும், வரவேற்கணும், உபசரிக்கணும், அவர் இங்கே ஒரு பாட்டை சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் பாடுவார், அதுக்கு மரியாதை செய்யலாம், ஏன் பணம் தானே அதுதான் வந்திருப்பார் என்று வெறும் பரிசை கொடுத்து அனுப்புறான். பார்க்காமலே காவல் இடத்துல பரிசு கொடுத்து அனுப்புறான். அப்ப பாடுற பாட்டு நமக்கு இருக்குது, காணாது ஈத்த இப்பொருட்கு யான் ஒரு வாணிக பரிசல் நல்ல என்னார், என்ன நான் வாணிகமா பண்றேன், தமிழை வச்சு விக்கிறனான், ஏதோ பின்னால சோழ நாட்டுல சோழனுக்கும் கம்பனுக்குமே தகராறு வந்துடுச்சான் அப்படி சொல்றாங்க. கம்பனுக்கும் சோழனுக்கும் தகராறு வந்துட்டு போறது, கம்பன் பாடியதாக ஒரு பாட்டு உண்டு, தனிப்பாட்டு ஒண்ணு உண்டு, மன்னவனும் நீயோ வளநாடு உன்னதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ, குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா. அட குரங்கு என்ன பண்ணும், கொம்பு கொம்பு தாவிட்டே இருக்கியா, எந்த கொம்பாவது வேண்டாம் குரங்கே வராதுன்னு சொல்லுதா, எல்லா எந்த குரங்கு தாவினாலும் கொம்பு தாங்குது இல்லையா, அதுபோல் நாங்க பல இடங்கள் தாவி போறவங்க, என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்து உண்டோம், நீ விட்டா இன்னொருத்தருக்கா, சோழன் விட்டா பாண்டியன், பாண்டி விட்டா சேரன், எங்களுக்கு பல பேர் இருக்காங்க சொல்லிட்டு போனாரு ஒரு பாட்டு பாடுறாங்க. தனிப்பாடல் இருக்குது, வரலாறோ கற்பனையோ, ஆனால் வரலாறாக சொல்றது, காணாது ஈத்தை பொருட்கு யான் ஓர் வாணிக பரிசலன் அல்லேன், தமிழை வியாபாரம் பண்ண நான் வரல, நான் வாணிகன் அல்ல, நீ ஏதோ நான் பொருளை கொடுத்த உடனே நீ பரிசை கொடுக்குறது, இப்போ நீ பரிசை கொடுத்தனுச்சிட்டு நான் இப்போ என்னுடைய பாட்டை கொடுத்தனுப்பணும் உங்கள்கிட்ட இல்லையா, இந்த ஓலையெல்லாம் அந்த காவலாளிகிட்ட கொடுத்தனுப்பணும், இதான் நான் அப்படி தான் பண்ணணும், நான் அதான் எதிர்பார்க்குறேன், நான் பாடிய பாட்டை ஒரு காவலாளிகிட்ட கொடுத்துட்டு நீ கொடுக்குற பணத்தை வாங்கி போகிறதுக்காக வந்தால் நான் வியாபாரமாக பண்ணுறேன். நான் காணாதி ஈத்தை பொருள்னர் கோவூர்களார் ஒன்று ஒரு பாட்டு சொல்கிறாரு, நாங்கள்லாம் பறவைகள் போல ஒரு இடமா இருக்க மாட்டோம், போயிட்டே இருப்போம், ஆனால் ஒன்று வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கையினர், பரிசுக்கு வருந்தல வரிசைக்கினர், வரிசைக்கு வருந்தும் என்றால் தகுதிக்காக, புலவர் வருகிறார் அவரை வரவே முறையில வரவேற்கணும், முன்வரிசை கொடுக்கணும் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த வரிசை, வரிசைக்குத்தான் நாள் வருந்துகிறோம் அப்படின்னாங்க. இதெல்லாம் புறநாட்டுல இருக்கு. முற்றிய திருவின் மூவராயினும் வெற்றின்றி இதழ் யான் வேண்டலமேனர், மூன்று வேந்தரா இருக்கலாம்ப்பா, பெரிய செல்வந்த மூன்று வேந்தரா கூட இருக்கலாம், கூப்பிட்டு அன்போடு கொடுக்கலன்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன்றான் ஒரு புலவன். முற்றிய திரிவின் மூவராயினும் பெற்றின்றி இதழ்
அன்பில்லாமல் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிலாம் பண்ணிருக்காங்க. அப்போ வந்திருக்கின்றவர்களை இன்முகத்தோடு இனிய சொல்லோடு அவனுக்கு வேண்டியதை செய்யணும் இல்லையா? அது செய்யாமல் இருந்தால் புலவர்கள் மன்னனாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒதுங்கி சென்றிருக்கிறார்கள். அவன் கொடுத்த பரிசை வாங்காமல் சென்றிருக்கிறான். நமக்கு சான்று இருக்கு. அதான் இங்க சொல்றார், விருந்தாக வந்தவருக்கு முதல்ல இன்முகம், அதற்கு பின்னால் இன்சொல், அதற்கு பின்னால் நன்றாற்று உபச்சாரங்கள் செய்தல் என விருந்து ஓம்புவார்க்கு இன்றியமையாத மூன்றருள். முதலாக இன்முகம் இல்வழி, முதலாக இருக்க வேண்டிய ஒரு இனிய முகம் அது இல்லை என்று சொன்னால், செய்மைக்கண்ணே வாடி நீங்குதலின் தீண்டிய விடி அல்லது வாடாத அனைத்து பூவினும் விருந்திட வெள்ளியர் என்பதாம். அப்போது நோக்குவதை பார்ப்பதிலேயே அவர்கள் குறைந்து போகிறார்கள் என்றார். தீண்டுவதால் மோந்து பார்ப்பதால் வாடிப்போகின்ற அந்த அனைத்து பூவை காட்டிலும் விருந்தினர்கள் மெல்லியவர்கள், மென்மையானவர்கள் என்பதாம். இதனால் விருந்து ஓம்புவார்க்கு முதற்கண் இன்முகம் வேண்டும் என்பது கூறப்பட்டது. இன்சொல் பின்னால் வரப்போகுது, இனியவை கோல் வரப்போகுது. எனவே முதல்ல இன்முகம்னார். இங்க இனியவை கூறல், அதுக்கப்புறம் நன்மை செய் நன்றி அறிதலும் போகப்போகுது. அடுத்த அதிகாரம் இனியவை கூறல் என்பதனால, இனிய சொற்களை சொல்வது விருந்தோம்புவதற்கு இன்றியமையாத ஆதலாலே அடுத்து இனியவை கூறலை சொல்லப் போகிறார். அப்போ விருந்து உபசரிக்கிற பொழுது இன்றியமையாத மூன்று, இன்முகம், இன்சொல், நன்றார்த்தம். அதில் முதலாக இருக்க வேண்டியது இன்முகம். அந்த இன்முகத்தை பார்த்தவுடனே அவர்கள் வருவார்கள். கடும் முகத்தை பார்த்தால் அவர்கள் வரமாட்டார்கள், திரும்பி போயிடுவாங்க. அதனால் தொட்டால் வாடுகின்ற அல்லது மோந்தால் வாடுகின்ற அனைத்துப்பூவை காட்டிலும் நோக்கினாலே வாடுகின்றார்கள் அல்லவா இந்த விருந்தினர், ரொம்ப மென்மையானவர்கள், அவளை ஜாக்கிரதையாக நாம் உபகரிக்க வேண்டும் என்கிறார். அதான் நமக்கு நமக்கெல்லாம் எத்தனையோ இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் என்று சொல்ற பொழுது உணவளிக்கின்ற முறையெல்லாம் எப்படின்றாங்க. வாழை இலை போட்டு சாப்பாடு போடணுமா? அப்போதியார் புராணத்தில் சேர்க்கிறார்னு சொல்றார். தலைவாழை இலை எப்படி போடணும்னு சொல்றார். வெந்த விருந்தினருக்கு எப்படி போடணும் என்றார். ஈர்வாய் ஈர்வாய் வளம் பெற மண்ணுவித்தார். வாழை வரத்துல வாழை இலை பறிக்கிறோம், அரிக்க அறுத்து கொண்டாரோ இல்லையா. ஈர்வாய் நீளமா இருக்கிற அந்த வாழை மர இலையை தலைவாழை வெட்டுறோம் இல்லையா, அந்த அறுத்த பக்கம் இருக்குல்ல, வெட்டு உண்ட பக்கம், அதை வலப்பக்கமா வைக்கணுமா. ஈர்வாய் வளம் பெற மண்ணுவித்தார், வாழை இலையை எப்படி போடணும்னு அங்க சொல்றார். இடப்பக்கமாக அந்த தலை இருக்கணும், வலப்பக்கம் வந்து வெட்டப்பட்டது அகலமா இருக்கும் அப்படி சொல்ற. அடுத்து முதல் முறையாக வைப்பது எது என்றால் உப்பு வைக்கணுமா, முதல்ல பரிவாருகிற பொழுது உப்பு முதல்ல வைக்கணுமா. ஏன் உப்பு வைக்கணும் சொன்னா, சாப்பிடுற பொழுது உப்பு குறைவாக இருந்தால் அவங்க கேட்கலாம் இல்லையா. சாப்பிட்ற பொழுது கேட்டு சாப்பிடலாம், கொஞ்சம் சாம்பார் விடுங்க, கொஞ்சம் ரசம் விடுங்க, நல்லா இருக்கணும் கேட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் உப்பு போடுங்கன்னு கேட்கக்கூடாதான். உடம்புல உப்பு கம்மியா இருக்கீங்க, கொஞ்சம் உப்பு கொண்டாங்கன்னு கேட்கக்கூடாதான். உப்பு இல்லை, குடும்பல உப்பு இல்லை என்று சொல்வது நாகரிகம் இல்லை. அது வந்து அபசகுணம் மாதிரி, அமங்கலம் மாதிரி, வீட்டில் உப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிடும். எனவே விருந்து உபசரிக்கிற பொழுது முதல்ல உப்பு வைக்கணும். உப்பு இல்லை என்றால் அதை வெளியில சொல்லக்கூடாது. அதனால் இன்னைக்கு நீ கிராமத்தில் பார்க்கலாம், கிராமத்தில் தினந்தோறும் இப்படி உப்பு வைப்பாங்கன்னா வைக்க மாட்டாங்க. சாப்பாடு போடுற பொழுது உப்பு இல்லைன்னா சாதத்துக்கு போறது கொஞ்சம் கொண்டு வான்னு வாங்க, சாரத்துக்கு போறது கொண்டு வான்னு வாங்க, உப்புன்னு சொல்லாம சாரத்துக்கு போறது கொண்டு வா அப்படின்னு வாங்க. அப்படி இல்லைன்னா லவணம், லவணம் கொண்டு வான்னு வாங்க, லவணம் வாங்க. லவணம்னா உப்புன்னு அர்த்தம், உப்புன்னு அர்த்தம். அதான் நான் சொல்றது, உப்பு கொண்டு வான்னு சொல்ல உப்பு தான், லவணம்னா உப்பு தான். உப்பு என்று சொல்றது தமிழ்ல சொல்றதை காட்டிலும் லவணம் என்று சொல்லிட்டு தான் தப்பு இல்லையா. வேறொரு மொழி வடமொழி, அந்த வேறு மொழியிலே மறைத்து சொன்னால் தப்பு இல்லை, மறைத்து சொல்வதற்கு லவணம் என்று தமிழ்ல உப்புன்னு சொல்ல வேண்டியதில்லை என்றார். ஏதோ ஏதோ ஒரு படத்துல
நாகேஷ் வந்து பிச்சை எடுக்கிறார். இதோ ஒரு படத்துல கார்ல உட்கார்ந்துக்கிறாங்க பல பேர், அங்க போய் கையேந்துக்கிறார், கையேந்தி அவர் ஆங்கிலத்துல பிச்சை எடுக்கிறார், எக்ஸ்கூஸ் மீ சார், பிளீஸ் கிவ் மீ 1 ரூபி, கிவ் மீ 1 ரூபின்னு ஆங்கிலத்துல கேட்பார். உள்ளகரன் ஏன்னா பிச்சை தான் எடுக்கிறேன், ஆங்கிலத்துல பிச்சை எடுக்கிறேன், தமிழ்ல சொல்லக்கூடாதா அப்படின்னு அவர் அழகா சொல்லுவார். தமிழ் ரொம்ப பலமான மொழி, உயர்ந்த மொழி, தெய்வ மொழி, அதில் பிச்சை எடுக்க கூடாதுங்க, அதெல்லாம் ஆங்கிலத்தில் எடுக்கிறேன் அப்படின்னா. அது போல சாப்பிட்ற பொழுது உப்புன்னு சொல்லக்கூடாது, தமிழில் உப்புன்னு சொல்லாமல் லவணம்னு சொல்லலாம், வடமுடைய சொல்லலாம், மறைத்து சொல்லலாம் என்று நாம் சில விதிகளை வைத்திருக்கோம். அதுபோல் எதை எதை பரிமாற வேண்டும், எப்படி பரிமாற வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு விதிகள் அடிப்படையாக. அதாவது விருந்து உபசரிப்பதற்கே எத்தனையோ விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சங்க இலக்கியங்கள், நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அதாவது ஒரு இலையில சாதம் நிறைய வச்சிருக்காங்களாம், சுற்றிலும் பல காய்கறிகள் சைட் டிஷ் வச்சிருக்காங்க, நிறைய காய்கறிகள்லாம் வச்சிருக்காங்க. அது எது போல என்பதற்கு என்ன உதாரணம் சொல்றாங்க தெரியுங்களா, வானத்திலே பூர்ண சந்திரன் நிறை நிலா இருக்குதான், பக்கத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போல இந்த இலையிலே நடுவுல சோறு இருக்குதான், நிலா போல பக்கத்தில் நட்சத்திரங்கள் போல காய்கறிகள் இருக்கிறது என்று. இப்படியெல்லாம் நமக்கு சாப்பாட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க, உணவை பற்றி போனால் அது தனி விஷயம். நம்ம அது இன்னொன்று மட்டும் இல்லை, தமிழர்களுக்குத்தான் இந்த உணவில் எத்தனையோ வகையான விஷயங்களை சொல்கிறார்கள். சமையல் கலை, அதை கலையாக மாற்றியிருக்கிறாங்க, சமையல் கலை என்றே சொல்லியிருக்காங்க. அதை விருந்துக்கு செய்கிற பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும், வந்த விருந்தினர் நன்றாக சாப்பிட்டேன் என்று மகிழ்ந்தால் அது நல்லதுன்றாங்க. நாகரிகத்துக்காக வாரியார் சுவாமிகள்லாம் நிறைய சொல்லியிருக்கார், வாரியார் சொல்லியிருக்கார், கீவா ஜெகநாதன் கூட சொல்லியிருக்கிறார். அதாவது பாராட்ட வேண்டும்ன்றார். ஒரு விருந்தாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு சென்றீங்கன்னா அவங்க சாப்பாடு போட கஷ்டப்பட்டு தானே எதுவும் பரிமாறி போடுறாங்க, சமைச்சு போடுறாங்க. அவங்க இதாக வைத்த உடனே ஐயையே இது எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாதான், உனக்கு பிடிக்காம இருக்கலாம்பா, அது அவனுக்கு தெரியுமா. விருந்திலே போய் அவங்க ஏதோ ஒன்று வைக்கிறாங்கன்னு சொன்னால் ஐயையே இதை நான் சாப்பிட மாட்டேனே, இதை வச்சுட்டீங்களேன்னு சொல்லக்கூடாதான். அதை வாரியார் அழகா அதுதான் நல்லா நடிப்பார் இல்லையா, ரொம்ப அழகாக நடிப்பார். இவருக்கு பிடிக்காத ஒன்று வச்சுட்டாங்களாம், ஏதோ ஒன்று வச்சுக்கல, ஒரு கீரைன்னு வச்சுங்களேன், ஒரு கீரையை பொரியல் செய்து வச்சுட்டாங்க. அம்மா இது என்ன கீரை அப்படின்னு கேட்பாரான். அவங்க அரைக்கீரை என்ன, ஓ அவருக்கு அரைக்கீரை பிடிக்காதான், அவருக்கு அரைக்கீரை பிடிக்காதான், ஓ அரைக்கீரையா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாச்சு நான் சாப்பிட்டேன் ரொம்ப நாளாச்சு என்று சொல்லி சாப்பிட்டா அவர் ரொம்ப மகிழ்ச்சி, பரவாயில்ல ரொம்ப நாள் சாப்பிடாத ஒன்று விருந்துக்கு தராங்க அவர் சாப்பிட்றார் என்று மகிழ்வார். அந்த ஒரு சிறு மகிழ்ச்சியை தரணும். அரைக்கீரையா ஐயா நான் சாப்பிடவே மாட்டேன் இதை போய் விஷயங்களேன்னு சொன்னேன், முடிஞ்சு போச்சு விஷயம் அப்படி சொல்லாதன்ற. விருந்து உபசரிப்பதும் நாகரிகம், விருந்தினராக போற பொழுது நாகரிகமா இருக்கணும் என்பதற்காகத்தான் இப்படிதான் சொல்றாங்க. சிவா ஜெகநாதன் பற்றி சொல்லுவாங்க, ஒரு அம்மா ஏதோ ரசம் விட்டாங்களாம், இது ரசமா அப்படின்னாரு, அந்த அதுக்கு கையில வாங்கி குடிச்சிட்டு இது ரசமா அப்படின்னு அவங்களுக்கு என்னடா அப்படின்னு ஆகி போச்சு, இது அதிரசம் அப்படின்னாரா, அதிரசம் ஒரு ஆர்ட். அப்படி தமிழ் படித்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இயல்பாக வரும், அந்த மாதிரி புகழ்ந்து சொல்லணும் என்று. அந்த புருந்தொகையில் மோர்க்குழம்பு சமைக்கிறலாம் புதிய மனைவி, அந்த மோர்க்குழம்பு சாரத்தை சாப்பிட்டு கணவன் இனிதே என கணவன் உண்டலின் நுண்ணிதன் மகிந்தன்று ஒழுதல் முகனேன்னு வருது. இனிதே என கணவன், கணவன் என்ன பண்ணுமா, பேசாம சில பேர் சாப்பிடுவான், அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா ஒன்றும் தெரியாது, அவன் மூஞ்சியும் காட்ட மாட்டான், முகத்தை அப்படி இறுக்கமாக வைத்துக்கொண்டே சாப்பிடுவான். மனைவிக்கு நாம் சமைச்சிட்டு பிடிச்சி சாப்பிட்றாரா பிடிக்காம சாப்பிட்றாரான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உடனே பாராட்டிடும், ரொம்ப நல்லா இருக்கே என்று மகிழ்ந்து பாரு, அதான் இறுதி என கணவன் உண்டலின், ரொம்ப நல்லா இருக்கேன்னு முதல்ல சொல்லி சாப்பிடணும், அது சாப்பிடுகின்றவனுடைய நாகரிகம். அவளை கஷ்டப்பட்டு அவங்க சமைச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு பாராட்டு தர வேண்டும் அல்லவா என்பதெல்லாம் நமக்கு இயல்பாக சொல்லியிருக்காங்க. இறுதி என கணவன் உள்ளின் உண்டலின் நுண்ணிதன் மகிழ்ந்தென்று ஒழுதல் முகனை என்று நமக்கு இது போல நிறைய பாட்டு அன்னைக்கூட ஒன்று சொன்னேன், விவேக சிந்தாமணி பாட்டு, ஒப்புடன் முகமரந்தே உபசரித்து உண்மை பேசி
இந்த பாட்டு. அதுபோல நிறைய நமக்கு விருந்தோம்பலை பற்றி அவர் எப்படி நடக்க வேண்டும், விருந்தர உபசரிக்கிறது எப்படி, விருந்தினர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதெல்லாம் நமக்கு இருக்கிறதை பார்க்கும். அதனால அந்த விருந்தோம்பல் அதிகாரம் முடிகின்றது. முக்கியமாக சொல்ல வேண்டியது, மோப்பக்கொடையை மனித்து முகந்திருந்து நோக்கக்கொடையும் விருந்து. விருந்தினரை இன்பகத்தோடு முதல்ல வரவேற்கணும், அப்புறம் இன்சொல்லால் வரவேற்க வேண்டும், வேண்டியவற்றை செய்ய வேண்டும் என்று, நன்றாற்றல் என்று உபச்சாரங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த காலத்தில் கட்டிட அமைப்பெல்லாம் அப்படித்தான். கட்டிட அமைப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சார்மனைன்னு பெருசா இருக்கும், பெரிய ஒரு கூரை மாதிரி போட்டிருப்பாங்க வெளியில, சார்மனை பெருசா இருக்கும், யார் வேண்டுமானாலும் வந்து தங்கலாம், அப்படியே படுத்துக்கலாம், யார் வேண்டுமானால் அங்கே சாப்பிடலாம், உள்ளே சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் அமைதியாக படுத்து தூங்கிட்டு அப்புறம் எழுந்து போகலாம். இதற்காக சார்மனை என்றே வைத்திருந்தாங்க, கட்டிட கலையெல்லாம் இருந்தது. நாங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம், அந்த மாதிரி நிறைய எங்கள் வீட்டில் கூட சார்மனை இருந்தது. இப்பவும் கிராமங்கள்லாம் போனால் சார்மனை இருக்கும், அது ரொம்ப மாறலை. இப்ப கட்டிடக்கலைன்னு முதல்ல என்ன சொல்றாங்க, கேட்டு எங்க போறதுன்னு கேக்குறான். முதல்ல முதல் கேட்டு தான் வர, அது ரொம்ப காம்பவுண்ட் சொல்ல அங்க தொலைவில் கேட்டை போட்டுருங்க, அதுக்கு மேல நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு மாட்டை ஒன்று மாட்டிடணும் அப்படின்றார் பாரியார் சொல்லுவார். சார்மனைலாம் வைத்து விருந்தரை உபசரித்து அவங்க தூங்கிட்டு போட்டோம் வைத்த காலம் போய், அது இல்லாமல் கேட்டு போட்டான், கேட்டு போட்டு நாய்கள் ஜாக்கிரதை போட்டான், யாராவது போனா நாய்க்கு பேசாம தான் இருக்குமா, நாய் பேசாம இருக்குமா, இவன் குலைக்கிறான், இவங்க யார் பாது யார் பாது அப்படின்னு, இவன் குலைக்கிறான் என்று அவருக்கே உரிய முறைகளை, குறைக்க வேண்டிய நாய் குறைக்கல, அது பேசாம இருக்குது, இவன் குலைக்கிறான். அந்த மாதிரி காலம் இப்பொழுது மாறிவிட்டது, விருந்தை உபசரிக்க முடியலன்றதுக்காக சொன்னார். அடிப்படையாக அக இலக்கணத்துல விருந்தை சொல்லுகிறார்கள், அது ஊடலை தீர்க்கின்ற வாயில், கணவனுக்கும் மனைவிக்கும் ஊடல் வந்தால் அதை தீர்க்கின்ற வாயிலாக இருக்கிறது விருந்து வந்தால் என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கிறோம் மகாபாரதத்தில் அதெல்லாம் உண்டு. மகாபாரதத்தில் திரௌபதி அந்த சரியாக முனிவரோட பேர் இவரா கோபித்துக் கொள்வார், ஒரு முனிவர் அவர் தான் வந்தாராம், விஸ்வாமித்திரர், துர்வாசர் தான், துர்வாசர் சொல்லுவாங்க, விஸ்வாமித்திரர் கோச்சிவர், ரெண்டு பேரும் கோச்சி தான் கோச்சிவாங்க. அதில் நிறைய பேர் முனிவர் வந்துட்டாங்களா, அவர் அந்தமாக ஒன்றும் பண்ண முடியல, ஏதோ போட்டாங்களா, அது எல்லாம் சாப்பிட்டு இவங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு அஞ்சு பேரும். அந்த நேரத்துக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு அவர் இருந்தாமல் நம்மட்டுருக்கு. உடனே கண்ணன் தான் என்னதான், துன்பமான நேரத்தில் கண்ணனை என்னவார், அதுவே அந்த அம்மா என்னங்களா கண்ணனை, உடனே கண்ணன் வந்தான். இந்த மாதிரி அங்கே உட்காந்துக்கிறார் துர்வாசர் முனிவர், கூட்டத்தோடு உட்காந்துக்கிறார், வீட்டில் எல்லாம் சமைச்சாச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை, போய் திடீர்னு கூட சமைக்க வச்சு என்று கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாலும், சரி அந்த பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க, பாத்திரத்தை கொண்டு வந்தான், இப்படி பார்த்தானா கண்ணன், அதில் சரியாக கழுவாமல் கொஞ்சம் ஒட்டி கொண்டு வந்தான், ஒரே ஒரு பருக்கை ஒட்டிட்டு இருந்தான், அதை எடுத்தானா, அந்த ஒரு பருக்கை எடுத்து வாயில் அடி போட்டானா, போட்டு ஒரு ஏப்ப விட்டானா கண்ணன். அந்த முனிவர்கள் எல்லாமே பசி, மொத்த பேருக்கும் பசி போயிட்டு சாப்பிட்ட மாதிரி போச்சு, ஏப்ப விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாரத்தில் வருது. அதாவது இரவு நேரத்திலே இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்க சுத்தமா தொடச்சி வைக்க கூடாதுன்னு அதுதான் சொன்னாங்க. சேரவுடன் இருக்கணும், எப்பொழுதுமே இல்வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கணும், அதுதான் தண்ணி ஊற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்திலும் வரலாம், விருந்து வரலாம், எப்படி வரலாம், பசியோட வரலாம், அதெல்லாம் பெரியவர்கள் எத்தனையோ கதைகள் அந்த மாதிரிலாம் நமக்கு அந்த இல்லறத்தை நடத்துங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்கள், நமக்கு விளையாட்டாகவே கதையாகவே சொல்லி எப்படிலாம் நடக்க